ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। जानकी कांत स्मरणम जय जय राम राम। आदिपराशक्ति जगन्माता की जय। वेल मुर्गन की अरोहरा आंजनेय स्वामी की जय। அந்திமயங்கிய வானவிதானம்மா அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம் பவளம் பொழிவாரோ தெம்பொழிலாமிது செய்தவள்யாரோ எந்த இடத்தும் மனத்துள்ளிருப்பாள் என்னும் அவர்க்கு அருள் என்ன மிகுத்தாள் மந்திர வேத மயப்பொருளானாள் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே கானக்கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே உனக்கிடையா பொலிவானவளே உனைய கிடையா புதுமைத்தவளே நானே திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவரே மணிக்க ஒளே கதிரே வருவார் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே 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 மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வார் சரணம் ஸ்ருதி ஜதிலயமே நிசையே சரணம் ஹர ஹர சிவ என்று அடியவர் குழும அவரருள் பெற அருளமுதே சரணம் வரணவழியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே 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 ஆதிபராசக்தி ஜெகன் மாதா கீ ஜெய். ஓம் அக்ஷஸ்ரக் பரசும் கதேஷு குரிச்சம் பத்மம் தனுக்குண்டிகா தண்டம் சக்திமசிம்ச சர்மஜலஜம் கண்டாம் சுராபாஜம் சூலம் பாச சுதர்சனே சததிதி ஹஸ்தை பிரபால பிரபாம் சேவே சைரிப மர்ஜினி மகாலக்ஷ்மீ சரசோஜஸ்திதா. கிரேட்டஸ்ட் விமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புஸ்தகம் அத்வைத ஆசிரம் ராமகிருஷ்ண மிஷனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அத்வைத ஆசிரமம் மூலமாக அவளுக்கு ஹரித்வாரில் பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கிருந்து இந்த புஸ்தகமானது வெளியான கிரேட்டஸ்ட் விமன் ஆஃப் இந்தியா, பாரத தேசத்தின் சிறந்த பெண்மணிகள் அப்படின்னு ஒவ்வொரு
வேத காலத்தில் இருந்தவா, அதுக்கப்புறம் இந்த இதிகாச காலங்களில் இருந்தவா, இவாளுடைய மைத்ரி அப்படின்னு வேத காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி, யாஜ்ஞவல்கியரோட நேர இந்த தர்மசாஸ்திரத்தை பற்றி வேதத்தை பற்றி எல்லாம் விவாதம் பண்ணார். பெண்களுடைய உரிமை, விவேகானந்தர் சொல்றார் அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பாரதத்தில் இருந்திருக்காங்க. பெண்கள் எல்லாம் ஏதோ வேலை செய்கிற வேலைக்காரியாகவும் போக பொருளாகவும் நினைக்கிற இந்த உலகத்தில் நம்மளுடைய சனாதன தர்மம் பெண்களை எவ்வளோ உயர்ந்த நிலையில் வச்சு பார்த்தது அப்படிங்கிறத இந்த புராண இதிகாசங்களில் பார்த்தா தான் தெரியும். அப்படி சீதா, திரௌபதி, அப்புறம் ரிஷி பத்னிகள், அப்புறம் அவா காலத்துக்கு அப்புறம் இங்க விளைச்ச ராஜ்யங்கள்லாம் வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற போது அதை எதிர்த்து நின்னவா, ஜான்சி ராணி லட்சுமி பாய் மாதிரி வீர பெண்மணிகள் அதர்மத்தை எதிர்த்து நின்னவா, இவாளுடைய விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிறவ காரைக்கால் அம்மையாரை பற்றி எழுதியிருக்க, பரமேஸ்வரனே எங்கள் அம்மா வரா அப்படின்னு சொன்னவனா அவள் எப்பேற்பட்டவன், உயர்ந்தவன். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து வந்தவாள் இருந்த பெண்மணிகளுடைய சிறப்பான பெயர்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்படுறது. த கிரேட்டஸ்ட் விமன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புஸ்தகம், இதில் இந்த புஸ்தகம் வந்து வெளிவந்த 80 வருடங்களுக்கு மேலே ஆகும். அத்வைத ஆசிரமத்திலேருந்து இந்த புஸ்தகத்தை படிக்கிற போது தெரியுது பெண்கள் எல்லாம் எப்படி ஒரு ஒரு மகத்தான ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்மளுடைய இந்தியாவுக்கு, பாரத தேசத்துக்கு பண்ணியிருக்கா, நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு, நம்மளுடைய இந்த பக்தி நெறிக்கு எவ்வளோ பெரிய வழிகாட்டுதலாக இருந்திருக்கா. இப்போ நம்மளெல்லாம் கேட்டால் உங்களுக்கு சிறந்த பெண்மணி யார் உங்கள் காலத்தில் அப்படின்னு கேட்டால் நம்மளாம் சொல்லுவோம் நம்ம அம்மா, அம்மாக்கப்புறம் மனைவி. அவளுடைய சிறந்த குணங்கள் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக நம்மளுக்கு துணை நின்றுருக்கு. பெற்று போட்ட அம்மா கூட இருந்து வளர்த்த சகோதரி, இப்படி இவாளுக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற நம்ம குடும்பத்துக்கே ஒரு தூணாக நின்று இதெல்லாம் இந்த தர்மம், இந்த குல தர்மம் அப்படிங்கிறது நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி இப்படி இருக்கிறவாள்லாம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எல்லாரும் அவள்லாம் பண்ண தியாகம், அவள்லாம் பண்ண சாதுரியமான ஒரு செயல்களால் இந்த குடும்பமானது ரொம்ப சிரேயசாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்கின்ற ஒரு குடும்பத்துடைய சிறப்புக்கும் பெருமைக்கும் யார் காரணம்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் இருந்த யாராவது ஒரு பெண்மணி பின்னாடி, விமன் பிஹைண்ட் ஏ சக்சஸ்ஃபுல் மேன் அப்படிங்கிற மாதிரி. அவெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு கூட அந்த சாதுரியம் இருக்காது, அப்படி ஒரு சாதுரியமாக எல்லாத்தையும் நடத்தியிருக்கா அந்த காலத்தில். அதனால பெண்கள் எல்லாம் ஏதோ வேலை செய்கிறவா, ஒரு போகப்பொருள் அப்படிங்கிற தவறான நிலை மாறணும். இதெல்லாம் எங்க அந்த அந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதிகாசங்களில் பார்க்குற போது கிடைக்கிறது. இந்த உலகத்தில் இந்த சூரிய சந்திரர்களும் கங்கையும் பாயும் வரைக்கும் சீதா தேவியோடைய புகழ் மங்காது அப்படிங்கிற விவேகானந்தர், பாரத தேசம் பெண்மணிகள் அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள தோன்ற ஒரே பெயர் என்ன அப்படின்னா சீதா தேவி. அவள் பண்ண தியாகம், அவள் பட்ட துயரம், அந்த துயர நேரத்திலையும் அவளுடைய பக்தி கைகேயி அப்படிங்கிற கேட்ட வரத்தினால காட்டுக்கு போனார். சீதாதேவி அப்படிங்கிற மனைவி மட்டும் இல்லை, ஒரு பக்தி ராமநாமத்தையே
தன்னுடைய சுவாசம் பிரதிசுவாசமாக வைத்திருந்த பக்தியை தேடி ராமச்சந்திரமூர்த்தி கடல் கடந்து பாலம் கட்டி இக்கரையிலேருந்து ராமசேது பண்ணி இக்கரையிலேருந்து போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். ராமரை அந்த சேதுவை கட்டி அந்த இலங்கைக்கு கொண்டு வர செய்தது சீதை அப்படிங்கிற ஒரு பெண்மணி சொல்றா. இந்த பாசுரப்படி ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பாடல் தொகுப்பு இருக்கு. பாசுரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து 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 ராமாயணம் வச்சுட்டார். ராமாயணம் பண்ணிட்டார். ராமர் அவதாரம் பண்ணார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், அப்படி சுந்தர காண்டம் அப்படி வரும். அதெல்லாம் எங்கேருந்து இந்த வாக்கியங்கள்லாம் எடுத்திருக்கா அப்படின்னா, அரக்கர் குலத்துக்கு விஷத்தை கொண்டு வந்து வச்சான் ராவணன் அப்படின்னு. அரக்கர் குலம் அது வரைக்கும் ரொம்ப ஜோராக இருக்கு. அதுக்காக அந்த விஷத்தை கொண்டு வந்து வச்சான் அப்படிங்கிற விஷம் கொண்டு வந்து வச்சா அந்த இடம் நிர்மூலமாயிடும். அதுபோல அரக்கர் குலம் நிர்மூலம் ஆகிறதுக்காக ஒரு விஷத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். அவ சொல்றா, நீ என்னை தொட்டா நீ எரிஞ்சு போயிடுவேன், உன்னை சம்ஹாரம் பண்ணிடுவேன். அவளுக்குள்ள இருக்கிற ஆகலாதன சக்தி இருக்கு இல்லையா, அது எந்தது அப்படின்னா மகா காளினா இருக்கா. அவங்க ஒரு தபஸ்வினியாக இருக்கிற அம்பாள் உள்ள இருக்கா, ஆனால் அவள் பொறுமையா இருக்கா. தன் கணவர் வந்து தன்னை மீட்டுண்டு போகணும். ஆஞ்சநேயர் சொல்றார், நான் அவனை இங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறேன், என் தோல் மேல ஏறிக்கோ அப்படின்னா. அவர் சொல்றா, என்னுடைய கணவனுடைய வில்லு பேசி பெருமையானது மாசுபடும். அவன் இங்க வந்து யுத்தம் பண்ணி ராவணேஸ்வரனை ஜெயிச்சு என்னை குடிப்போம். அப்படி சர்வ கல்யாண குணங்களை கொண்ட பெண்மணிகளுடைய சொரூபமான அம்பாள் சுரூபமான பெண்மணிகள்னு சொல்றதா, பெண்மணிகள் சுரூபமான பெண்களுடைய கல்யாண குணங்கள் நிரம்பியவளாக இருக்கிற அம்பாள்னு சொல்றதா. இன்னைக்கு சுவாசினி பூஜை அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த சுவாசினி பூஜைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, அம்பாளுக்கு செய்யறதெல்லாம் ஏதோ கண்ணுக்கு முன்னாடி சுவாசினிகளாக இருக்காளே, அவளுக்கு அந்த சௌமங்கல்ய பொருள்களை எல்லாம் அழித்து அம்பாளுக்கு எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே போல இந்த சுவாசினிகளுக்கெல்லாம் கொடுக்கறது. சுவாசினிகள் வாங்கிட்டு அவள் சந்தோஷப்படுற போது அவளுக்குள்ள இருக்கிற அம்பாள் சந்தோஷப்படுற. சின்ன பாலையா குழந்தைய உட்காந்து வச்சு பூஜை பண்ணுறா வங்காளத்தில். அஷ்டமி அன்னைக்கு நடக்கும், மகாஷ்டமி பா நவராத்திரி போது வர்ற அஷ்டமி மகாஷ்டமி மகாநவமி விஜயதசமி. இந்த மகாஷ்டமி அன்னைக்கு ஒரு குழந்தை ராமகிருஷ்ண மிஷன் வேலூரில் மடத்தில் பூஜை பண்ணுவா வருஷா வருஷம். இந்த கன்னியா பூஜை நடக்கும், பாலை பூஜை, கன்னியா பூஜைன்னு சொல்ல முடியாது, பால பூஜை தான். ஒரு 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், 4 வயசு 5 வயசு இருக்கு. இந்த வங்காளத்தில் எப்படி இந்த அலங்காரம் பண்ணுவாளோ அதுபோல அலங்காரம் பண்ணி ஒரு தாமரை மலரை அப்படி கையில் கொடுத்துருவா. அந்த அழகாக பெரிய ஒரு பொட்டுட்டு இருப்பா. அந்த கேசங்கள் எல்லாம் அப்படி விரிஞ்ச கேசமாக இருக்கும். ஒரு அழகான ஒரு கிரீடம் சாத்தி அந்த குழந்தை அந்த ஆசனத்தில் போய் உட்கார்ந்த நேரத்தில் அப்படியே அம்பாடாகவே காட்சி கொடுக்குற ஃபோட்டோ வர்றது. மடத்துலேருந்து சுவாமிக்கு அனுப்புறது, இதோ நடக்கிறது பால பூஜை பாருங்கள். அப்படியே பராசக்தி பாலை மாதிரியே அப்படி கையில் அப்படி தாமரை வச்சு இந்த குழந்தை உட்காந்துருக்கு. இந்த பூஜை பண்ணுற நேரம் வரைக்கும், பூஜை முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த பூஜையை அம்பாள் எப்படி ஸ்வீகரம் பண்ணிப்பாரோ அதுபோல இந்த காலுக்கு எல்லாம் அந்த சிகப்பாக அந்த மங்கள பொருள் எல்லாம் விட்டு விட்டு நலுங்கு விட்டு விட்டு இந்த வங்காளத்தில் இப்படி இந்த பூஜை பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அழகாக சிகப்பான அரிசி, சிவப்பு சந்தனம், சந்தனத்திலே அம்பாளுக்கு சிகப்பு கலர் சந்தனம், தாமரை மலர்னால அர்ச்சிப்பா,
அந்த குழந்தைக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த பஷணங்களை எல்லாம் பார்த்து அந்த குழந்தை அப்படி சந்தோஷப்படும். அந்த குழந்தைக்கு உள்ள இருக்கிற அம்பா சந்தோஷப்படும். ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்ற கேட்டு கடவுளை அங்கே இங்கேன்னு கடவுளுடைய படைப்புல கடவுளை போ. இது சாத்தியப்படுமா அப்படின்னா அவர் விஷயத்துல சாத்தியப்படும். ஏன்னா அவர் பார்க்கறதை எல்லாம் படைத்த பகவானுடைய சாயாமூர்த்தியாகவே பார்க்கிறார். அம்மா என்னுடைய மனசுல பெண்களை கண்ட நேரத்தில் எந்த காமம் விகாரமும் என் மனதில் தோன்றாமல் இருக்கிறதுக்கு நான் எல்லா பெண்களை பார்த்தாலும் அவளை எல்லாம் உன்னுடைய சுரூபமாகவே நான் பார்க்கிறேன். அவர் பிரார்த்தனை காமேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுற அம்பாளுடைய அனுகிரகத்தினால காமமானது வெல்லப்படணும். அவர் சொல்றது தான் யார் ஒருத்தர் மன்மதனை கண்ணால எரிச்சாரோ அவருடைய பத்னியான காமேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுற அம்பாளுடைய கிருபையால தான் இந்த காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படிங்கிறது எல்லாம் தீரணும். பிறக்கும் வரைக்கும் குழந்தையா இருக்கிற வரைக்கும் விவரம் தெரிகிற வரைக்கும் இந்த பாதிப்புகள் எல்லாம் இல்லையே. குழந்தைகளா ஓடி ஆடி விளையாடி இட்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு மரத்து மேல ஏறி குதிச்சு விளையாடுன்னு அந்த விவரம் தெரிகிற வர அந்த வயது வந்த உடனே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனசை கெடுக்கிற விஷயங்கள்லாம் எங்கிருந்து வந்து சேர்ந்ததுன்னு தெரியலையே. குருதேவர் ராமகிருஷ்ணபுரம் சட்ட ஒரு ஒரு 12 வயசு பையனை கொண்டு போய் ஒரு அம்மா கூட்டிட்டு போறாங்க. இவனை அவங்க சிஷியனாக ஏற்றுக்கணும், இவனுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஐயோ, விவரம் தெரியறதுக்கு முன்னாடி அவனை எங்கிட்ட கூட்டின்னு வந்து விட்டுருக்கலாம். விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா விஷயங்களும் தெரியும். காமம் மனதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பகவானுடைய சிந்தனையானது அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ளே ஏற்படும். ஆசைகள் ஆசாபாசங்கள் மனசுக்குள்ள டச் பண்றதுக்கு முன்னாடி இறை சிந்தனையானது மனசுக்குள்ள வரணும், உதிக்கணுமே. சாரதாதேவியார் சொல்ற அந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன வயசுலேயே ராமகிருஷ்ண மடத்தில் நான் படித்ததுனால சொல்றேன், 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 5 வருட காலம் ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்து சாரதா தேவியார் ராமகிருஷ்ணர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இங்கே இந்த மேடையில் வந்து ராமகிருஷ்ணரை பற்றி தான் பேசுவேன், சாரதா தேவியாரை பற்றி தான் பேச முடியும், வேற எதையும் பேச முடியாது. சின்ன சின்ன செடிகளை எல்லாம் இந்த ரோட்டில் இந்த கார்பரேஷன்காரன் ஊட்டிட்டு போவான். அப்படியே விட்டு போக மாட்டான், ஒரு சின்ன ஒரு வலை வச்சிருப்பான். எதுக்கு அப்படின்னா இந்த வெளியிலேருந்து வர்ற ஆடு மாடு இதெல்லாம் என்ன பண்ணும், சின்ன செடியாக இருந்தால் அந்த இலையை எடுத்து பிடிக்கி சாப்பிட்டு போயிடும். அதை காப்பாற்றுறதுக்காக ஒரு சின்ன ஒரு வேலி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதுபோல் ஒரு வேலி அந்த சின்ன வயசுலேயே இந்த ஆத்ம விசாரத்தை பற்றின அப்படின்னு சொல்ல முடியாது பக்தி விஷயங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டணும். பக்தி விஷயங்கள் அப்படி சின்ன வயசில் ஊட்டணும். அது என்ன அப்படின்னா இந்த சின்ன வலை போல் இந்த வயசில் உனக்கு எதுக்குடா பஜனை, இந்த வயசில் உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி விசாரங்கள், குழந்தைகள்லாம் கேள்வி கேட்கும். பொறுமை இருக்காது அவள்லாம் ஏண்டா உனக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இப்போ கேட்குறேன். சரஸ்வதியை கையில் வீணை வச்சுட்டுருக்கா, சரஸ்வதியை கையில் ஜபமாலை வச்சுருக்கான்னா சொல்லணும். மகாலட்சுமி கையில் எதுக்கு தாமரை வச்சுருக்கான்னா சொல்லணும். குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்கொயரி மனசுக்குள்ளே தோணும். இந்த குழந்தை படுத்துருக்கே ஆளிலை மேலே அப்படின்னா அந்த ஆளிலை மேலே கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணார், அந்த காட்சியை காமிச்சார், மார்க்கண்டே ஏற்றிக்கு அந்த காட்சியை காமிச்சார்னு சொல்லணும். அரோகரா தன்னுடைய கோலத்தை அந்த மார்க்கண்டேய ரிஷிக்கு இந்த ஆலயை மேலே காமிச்சார்னு சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காவது அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த சனாதன தர்மத்தை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேணும்.
குழந்தை மாதிரி ஆலை இலையில படுத்துட்டு இருக்காரு பகவான். சின்ன வயசுல அந்த விஷயங்கள்லாம் ஊட்டப்படணும். அந்த அந்த பக்தி உணர்வு காதில் விழுந்து அவனுக்கு அது இப்போ அந்த வாலிப வயசுல எவ்வளவு வயசுல அது வேலை செய்யுமா தெரியாது. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் வீணா போகாது, அவனுக்கு ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கும். அப்படி இது யாரால கொடுக்கப்படுறது அப்படின்னா, எந்த அம்மா இருக்காளோ அவ தான் இந்த நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பா. அம்மா பொறுமையா சொல்லு, அப்பா கூட விசாரிக்கலாம், அதான் கேட்டுட்டே இருக்காது அப்படின்னு. நான் அம்மா தாயா இருக்காளே அவ சொல்லுவேன், எங்கள் அம்மா என்னை தோழியில் ஒரு தூணியில் போட்டு போலர் பதிகம் பாடினார். வேயுடு தோழி வந்து எங்கள் அம்மா சொல்லுவாள், இன்னைக்கு நீ தேவாரம்லாம் பாடிட்டுருக்க திருமுறைகள்லாம் பாடுறேன்னா நான் அவனை போலர் பதிகம் பெரியவா அந்த காலத்தில் எல்லாரையும் போலர் பதிகம் பாட சொன்னாரா, நான் வேயுடு தோழி பந்தன் பாடி உன்னை ஆட்டினேன், அதனால் இன்றைக்கெல்லாம் நீ எல்லாம் திருமுறைகள்லாம் பாடுறேன் இருக்கலாம். அதை விட ஒன்று சொன்னா என்கிட்ட, நான் ஏதாவது தப்பாக வாக்கியம் பாடினா நீ கொஞ்சம் தூணிலேருந்து சினிந்து விடா, ஏன்னா நல்லா பாடினதெல்லாம் பாடலாம் கேட்டுட்டு இந்த ஒரே மாதிரியே வரும். அதில் ஏதாவது அந்த வாக்கியங்கள் எங்கேயாவது அந்த பதம் மாறுற போது அந்த வாக்கியங்கள் அதாவது அது மாறுற போது அதே மாதிரி பாடுற மாதிரி வரும். அந்த மாதிரி மாறினா கூட நீ என்ன பண்ணுவேன், தூணிலேருந்து அசைஞ்சு எனக்கு ஒரு அதை நினைவூட்டுவேன். ஏன்னா அந்த சின்ன வயசில் அந்த தூணியில் இருக்கிற குழந்தை அந்த சொன்னதை கிரகிச்சுக்க தான் முடியும், திருப்பி சொல்லாத குழந்தைக்கு கூட அந்த ஒலி. அதனால தான் வேதமானது ஒலி ரூபத்தில் இருக்கு, அது மாறவே மாறாது. சவுண்டில் இருக்கிற அந்த மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. இதுபோல் அம்பிகையுடைய அருளால் அவளுடைய பெருமை, அவளுடைய பெருமை பேசப்படுற இடத்துல, பெண்களுடைய பெருமை பேசப்படுற இடத்துல அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுறாள். சாரதா தேவியார் சொல்கிறார், சுவாசினிகளுடைய பூஜை நடக்கிற இடத்துல அம்பாள் சந்தோஷப்படுறா, பெண் குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல அம்பாள் சந்தோஷப்படுறா. எந்த ஒரு தேசத்தில் பசுமாடானது பசுக்களானது நமக்கு இங்கே பயம் இல்லை அப்படின்னு ஆகாரத்தை உண்டு அசை போட்டு நிம்மதியாக இருக்கோ அந்த தேசத்தில் அம்பாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, மகாலட்சுமி சந்தோஷமாக இருக்கா, லக்ஷ்மி கடாட்சம் அங்கு பொங்கறது. எந்த இல்லத்தில் இருக்கிற பெண்மணியானவள் நம்மளுடைய ஸ்வதர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும்னு இருக்காளோ அந்த இடத்துல மகாலட்சுமி நித்திய வாசம் பண்ணுறா. வாச தெளிக்கிறது, கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, காலையில் அம்பாளுக்கு நமஸ்காரம், சாயந்தரம் அம்பாளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த தர்மத்தை கடைபிடிக்கிற சாதாரண தர்மம். ஆனால் அது யாரை திருப்தி பண்ணுறது அப்படின்னா, முத்தேவர்கள் மூன்று தேவர்களுக்கும் அவளுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்கிறவாளுடைய தேவதைகளுடைய ஆத்மாவாக இருக்கிற சரஸ்வதி லக்ஷ்மி பராசக்தி அவளை எல்லாரையும் இந்த சாதாரண தர்மமானது திருப்திப்படுத்தது. அப்படிங்கிறதெல்லாம் யார் வாக்காள வருது அப்படின்னா சாரதா தேவியார் வாக்காள. இப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு சனாதன தர்மத்துக்கு வழிகாட்டிகளாக இந்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்கா, அந்த பெண்களுடைய ரூபமாக அந்த பராசக்தி இருக்கா. அப்படியாப்பட்ட மகாலட்சுமிய அச்சமாலை பரசு கதை பானம் குளிசம் தாமரைப்பூ வில் குண்டிகை தண்டம் சக்தி வாள் சர்மம் சங்கம் மணி மதுபாத்திரம் சூலம் பாசம் சக்கரம் முதலிய ஆயுதங்களை கையில் ஏந்தியவளும் கமலாசனத்தில் வீற்றிருப்பவளும் பிரசன்ன முகத்தினளும் மகிஷாசுரனை பதைத்தவளுமாகிய மகாலட்சுமி அப்படின்னு தியானத்தோட மகிஷாசுர சைன்யவதம் அப்படிங்கிற சாப்டர் ஆரம்பம். முதல்ல சைன்யத்தை வதம் பண்றான்,
இந்த இடத்துல யார் மகிஷாசுரன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது, யார் ராணம் தீர்னு மகிஷாசுரன்ங்கிறாரு. ரம்பா அப்படின்னு ஒரு ராட்சசன், ராட்சசர்களுக்கு அந்த குணம் இருக்கும். எப்படியாப்பட்ட குணம் அப்படின்னா, எதை பார்த்தாலும் அதை அடையணும்னு ஒரு ஆசை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு இளவரசி, அவன் ரிஷிசாபத்தினால எருமை, அதாவது சேத்துல இருக்கிற எருமை, சேத்துலேயே கிடக்கும் எருமை பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூபம் எடுத்திருக்கா. இந்த அசுரன் கொஞ்சம் தபசெல்லாம் பண்ணி சில சித்திகள் எல்லாம் பெற்றவன், அவன் என்ன பண்ணுறான்னா, அவளை பார்க்குறான், இவ இளவரசியாக இருந்தா இருக்கா, இந்தவ தான் இப்போ சாபத்தினால பெண் எருமையாக இந்த சேத்துல கிடக்குறா, இவளோட சேரணும்னு ஒரு சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனை என்ன பண்ணுறது அப்படின்னா, அவனோட அந்த எருமையோட சேர்ந்து இந்த மகிஷாசுரன் பிறந்தான். பாதி உடம்பு மனித ரூபம், தலை எப்படி இருக்கும் அப்படின்னா மகிஷ ரூபம். எல்லா ஆலயங்கள்லேயும் இருக்கிற விஷ்ணு துர்கையுடைய சரணத்தில் அந்த மகிஷாசுரனுடைய சிரசு மேலே தான் இந்த அம்பாள் நின்றுருக்கும். ஆச்சரியமான கோலம், ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே வரவிந்த சிரோமணிவாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி கேசிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. மகிஷாசுர மர்த்தினியாக நிற்கிற அம்பாளை பாலயங்களில் பார்க்குறோம் இல்லையா. அவள் தான் துர்கா பரமேஸ்வரியாக வடக்கு நோக்கி எல்லா ஆலயத்திலையும் நீங்கள் கோஷ்டத்தில் பார்க்குறான். சிவாலயங்கள்லாம் வடக்கு பக்கமாக அவன் நின்றுருப்பான். பெரிய ராஜாங்களை எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ராஜாக்களுக்கெல்லாம் ஆராதனை தெய்வமாக இருந்தவள் அவள் தான். அவள் தான் சகலவிதமான சக்தியையும் இந்த ராஜாக்களுக்கு கொடுக்கறது, ராஜ்யத்தை காப்பாற்றுற சக்தி, சைன்யத்துக்கு பலம், இதெல்லாம் யார் கொடுக்குறா அப்படின்னா துர்கா பரமேஸ்வரியோடைய அனுகிரகத்தினால இந்த ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் கிடைக்கும். அபிராமி பட்டர் பாடுறார், சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. உன்னுடைய திருவடிகள் என்னுடைய மனசில் என்றைக்கும் இருந்துட்டே இருக்கணும் அம்மா. சிந்தூர வண்ணத்தினள், சிவந்த மேனி உடையவள் அப்படியாப்பட்ட துர்கா பரமேஸ்வரிய தியானம் பண்றார். என்னுடைய துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்த அறி, நீ என் மனசுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, சம்சாரம் அப்படிங்கிற தொடரானதை அறுத்து விடுறான். தியானம் பண்ண நேரத்தில் அப்படியாப்பட்ட துர்கா பரமேஸ்வரிய இந்த காலத்தில் ஒரு 20 வருஷம் வரைக்கும் இருந்த ஒரு தமிழ் பாடல் எழுதின ஒரு பெரிய புலவர், உளுந்தூர்பேட்டை சண்முகம். அவர் சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சார். அவருடைய ஆரம்ப காலம் பார்த்தா நிரீஸ்வரவாதம் பண்ணவர், கடவுளே கிடையாது,
இந்த புராணங்கள்லாம் புரட்டு, இதிகாசங்கள்லாம் புரட்டு. அப்புறம் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு ஒரு சோகம் அவரை இறைவன் பக்கம் திருப்பி, இந்த வரட்டா வரட்டு, இந்த நிரீஸ்வரவாதம் நாஸ்திகம் பேசிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, இந்த வாழ்க்கையுடைய அர்த்தமே இறைவனை அடைந்து நல்ல கதியை அடையிறது தான் அப்படின்னு சொன்ன மகான்கள் எல்லாம் போய் சொல்லலை அப்படின்னு அப்படி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தமிழில் வித்வான் கூட. அதனால் அவருக்கு இத்தனை நாள் வரைக்கும் நிரீஸ்வரவாதம் பண்ணி தமிழில் அந்த சீர்திருத்த தமிழ்களில் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தமிழில் சீர்திருத்தம் பண்ணணுங்கிற வாழோடு சேர்ந்து பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவர் அந்த சீர்திருத்தம்லாம் ஒன்றும் பைசாக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பிட்டேன். அவர் இந்த சிதம்பரத்தில் இந்த சிவகங்கை கரையில் இருக்கிற அம்பாள் துர்கா பரமேஸ்வரி எங்கடா இவர் இந்த அம்பாளை பற்றி பாடினார், இங்கே போய் இவளை போய் தரிசனம் பண்ணணும்னு அங்கே தீட்சிதிட்ட கேட்டேன். இந்த உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயா வந்து அவர் இந்த துர்கா தேவியை பற்றி பாடியிருக்காரு சிவகங்கை கரையில் அப்படின்னு. அப்போது இந்த சிவகங்கைங்கிற தீர்த்தம் சிதம்பரத்தில் தானே இருக்குது, எங்கடான்னு தேடி தீட்சிதிட்ட கேட்டால் இருக்குன்னா இப்போது முருகன் சன்னதி இருக்குது, பாண்டிதேவர் சன்னதி இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் போனையெல்லாம் பார்க்கலாம், வடக்கு முகமாக ஒரு தீட்சிதர் கூட இங்கே உட்காந்துருப்பார், முறை உண்டு பூஜைக்கு உண்டு போய் பாருங்கோ அப்படின்னு. ஆச்சரியமான சன்னதி, அஷ்ட தச பூஜை துர்கையாக அம்பிகை நிற்கிறார் மகிஷன் தலைமை. இவர் பாடினதெல்லாம் அங்கே இருக்கு. பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகுக்கு ஈடாக வேறொன்றும் கிடையாது, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாட இடையுறுத்தி அந்த கோலத்தை அங்கே பார்த்து. யாருமே இல்லை, ரொம்ப டிவோட்டிஸ் எல்லாம் அங்கே இல்லை, பக்தாலாம் அங்கே யாரும் கூடுறதில்லை, எத்தனை நேரம் வேணாலும் உட்காந்து தியானம் பண்ணணும். ஆமாம் ஆமாம், அவள் ரெண்டு பேரும் சகலை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டேன். அக்கா தங்கையே ரெண்டு பேரும் உளுந்தூர்பேட்டை சண்முகமும் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாள். மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பமெல்லாம் தருவாள், எண்ணமெல்லாம் நிறைவாள், பின்னல் சடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் மாடிடுவாள். அப்படி இந்த சுவாமிக்கு இணையாக நடனமாடிய காளி தேவி தான் இங்கே துர்காவாக இருக்கா. தில்லை காளி தனியாக தனி சன்னதி இருக்கு, கோவிலை விட்டு வெளியில் இருக்கா தில்லை காளி, இவரோட நம்ம நர்த்தனம் ஆட முடியாது. இப்படி மகிடன் தலைமையில் அமர்ந்து அனுகிரகம் பண்ணுற அம்பிகை, அவளை பற்றி அவளை அறியாமரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவள் அன்றி ஐவரால் ஆவது ஒன்றும் இல்லை, அவள் அன்றி ஊர் புகுமார் அறிவேனே. தேவர்களுக்கு கூட தெரியாதவள், தேவர்கள் கூட அவளை தெரிஞ்சதுன்றதில்லை, அவள் அன்றி செய்யும் அருந்தவமும் இல்லை, அம்பாளை நினைக்காம செய்கிற தபஸும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி ஊர் புகுமார் அறியேனே. முக்தியை அவளை தள்ளிட்டு முக்தி அடைய முடியாது. இந்த பராசக்தியை அறிந்தவர்கள் எப்பேற்பட்டவர்கள், சித்த புருஷர்கள். அவ எப்படின்னா அவ பேரானந்தத்தில் அப்படி திளைச்சிருக்காள். அம்பாளுடைய இந்த சிவானந்த பேர்
அதான் அவளுடைய ஆனந்தம். சக்தி ரூபம் சிவானந்த பேருருவம் அப்படின்னு சொல்கிறார். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார். அறிந்தவர்களெல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த பராசக்தி ஆனந்த வடிவினர். அறிவார் அருவுருவாம் அவள் என்பார். கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறவா, இப்போ என்னைய போல சாதாரணமாக கோவிலில் இருக்கிற மூர்த்தங்களில் அந்த மூர்த்தங்களுடைய அந்த விசேஷத்தை பார்த்தும் அதில் இருக்கிற சாந்நித்தியத்தையும் பார்க்குற சாதாரண பக்தர்கள், நமக்கு எல்லா இடத்துலையும் பக்தி வந்துடும் சொல்ல முடியாது. உருவத்தை பார்த்தாத்தான் பக்தி வரும், அது சாதாரணமான ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தி. ராமகிட்ட பரமசர் மாதிரி என்ன எது முன்னாடி எது நின்றாலும் பரவாயில்லை, அந்த சமாதி நிலைக்கு போகிறது அப்படிங்கிறது உயர்ந்த நிலை பக்தி. அருவம் உருவமும் அவள் தான் நினைக்கிறவா உண்டு. நம்மெல்லாம் உருவத்தெல்லாம் அம்பாளை பார்க்கணும். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார். அறிவார் அருவுருவாம் அவள் என்பார். அறிவார் கருமம் அவள் இச்சை என்பார். ஆச்சரியமான வாக்கியம் திருமூலருடைய திருமந்திரத்தில். நமக்கு நடக்கிறதெல்லாம் என்ன வந்தாலும் அதை ஏற்றுக்கணும், அது அம்பாளுடைய இச்சை அவளுடைய இஷ்டம் அப்படின்னு ஏற்றுக்கிற பாவம் நமக்கு இருக்கணும். அதை அறிந்தவர்களும் உண்டு. அவன் அவர்களுக்கு சொல்கிறார், எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறத நீ மனசில் ஏற்றுட்ட இல்லையா, அப்புறம் என்ன கவலை? மறுபடியும் ஏன் கவலைக்கு போகிற? பிராரப்பத்துப்படி நடக்கும், அவன் வழியில் நீ போகணும். என்னதான் மார்க்கம் அப்படின்னா, சைலன்ஸ் இஸ் த வே, சைலன்ஸ் இஸ் த டிவோஷன். ஒன்று யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேணாம், யார்கிட்டையும் போய் என்னுடைய லைஃப் இப்படி இருக்கே, இப்படி நடந்துட்டுருக்கே, இப்படி எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்லி அதை கேட்டு அவா உனக்கு எந்த ஒரு இதையும் கொடுக்க போகிறது. உன் மனசுக்குள்ளே இருக்கிற வேதனையை ஒருத்தர் அறிஞ்சவர் இருக்கார். அவர் யாருன்னா, உன் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற ஆத்மநாதனான ஆத்மநாயகியான அம்பிகை. அவளுக்கு தெரியும் எல்லார் மனதிலையும் இருக்கிற குறைகள் இறைவனுக்கு தெரியும். மனுஷால்கிட்ட சொல்லி ஆத்திக்கிற ஒரு இயல்பு நமக்கு இருக்கு, இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அறிவார் பரணம் அவளிடத்தான். உயர்ந்த சிவபெருமான் அவள்கிட்ட தான் இருக்கு. இந்த மகிஷாசுர மர்த்தினி, அவள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மகிஷன் அவதாரம் பண்ணிருக்க பிறந்திருக்கான். ஒரு எரும மாட்டுக்கு பிறந்தவன் மகிஷத்தலையோட மனுஷ உடம்போட. இந்த அசுர குணம் என்ன பண்றது அப்படின்னா, எப்படியாவது இந்திர பதவி அடைஞ்சிடும். கோரமான தபஸ், பிரம்மா வந்து பிரத்யட்சமா இருக்கும், என்ன வேணும் கேள். அப்படி பிரம்மா வந்த உடனே அவன் தோளை அப்படி தட்டுறானா, அப்படி ஆஹா வந்துட்டார், மரணமில்லா பெருவாழ்வு. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டுங்கிற, நீ என்னைக்கு பிறந்தியோ முடிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. வேற கேள் அப்படி தேவர்களால் மனிதர்களால் யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, இப்படி கொடுக்க முடியாது. அப்போது அவன் சிந்தனை பண்ணுறான், ரொம்ப அபலையாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிகிறது பெண்கள் தான். மற்றவாளால் மரணம் இல்லை அப்படிங்கிறது இவர் கொடுத்துட்டாருன்னா பெண்கள் யாரும் நம்மளை ஒன்றும் ஜெயிக்க முடியாது. கேட்குறதா தான் ஸ்திரீயாகிய எவள் என்னை கொல்ல முடியும்? மரணம்னு ஒன்று ஏற்படும்னா அது ஸ்திரீயால் ஏற்படட்டும்னு கர்ஜிச்சான் ததாஸ்துன்ட்டார் பிரம்மா. கொடுத்துட்டேன் அந்த தனக்கு மரணம் ஏற்படாது அப்படின்னு அவனுக்கு அந்த வரம் கிடைச்ச உடனே அவனுக்கு ஆளுங்கள்லாம் சேர ஆரம்பித்தான். ஒரு ராஜ்யம் அவனுக்குன்னு, ஒரு ராஜ்யம்.
அதில் சிக்ஷூரன் அப்படிங்கிறவன் தான் தளபதியா. இதெல்லாம் இந்த சாரத்தில் இருக்கு. தேவி மகாத்மியத்து தாமரன் அப்படிங்கிற ஒரு தனாதிகாரி, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செல்வம் இருக்கோ அதெல்லாம் அடித்து கொண்டு வா, எல்லா கோவிலையும் உட அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா, ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். அசிலோமா, உதர்கன், பிடாலன், பாஷ்கலன், திரிநேத்திரன், காலபாந்தன் அப்படிங்கிறவெல்லாம் சேனாதிபதிகள், கடல் போல ஒரு சேனை. தர்ம வழியில் நடக்கிறவா, ஏதோ ஒரு பஜனை மடத்தில் ஒரு நாலு பேர் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருப்பா, அதர்ம வழியில் நடக்கிற விஷயத்தில் கூட்டம் கும்பும், டூ வீலர் நிற்கும் பயங்கரமா. இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தா, இதில் மதுபானம் பண்ணுறவா இருக்கிற இடம், அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி வர முடியல, அத்தனை டூ வீலர் நிற்கிறது, டூ வீலரை கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்னாலே அவளுக்கு கோபம் வருது. அதே போல கலி புருஷனானது வலிமையாக இருக்கிற இடங்கள்னு சூதாட்டம் ஆடுற இடம், பெண்களை எல்லாம் போகப் பொருளாக பார்த்து ரசிக்கிற இடம், இந்த இடங்கள்லாம் கலி புருஷன் ரொம்ப வலிமையா இருக்கான். எல்லாருடைய மனசையும், சாதாரண மனுஷனுடைய மனசையும் அதில் அபகரித்து அவன் அதில் வழியில் விழுத்து அவனுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்குறது. சூது, களவு, கல், இந்த விபச்சாரம் இதெல்லாம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கு. இதை நாடு விட்டில் பூச்சிகள் போல போய் ஜனங்கள்லாம் போய் விழற, நெருப்பில் எப்படி விட்டில் பூச்சி போய் விழுந்து தன்னுடைய உயிரை விடுமோ, அதுபோல இந்த துத் சகவாசமானது அவள் அப்படியே ஆகர்ஷணம் பண்ற, அதுக்கு கூட்டம் சேர்ந்து, அதுபோல இந்த அசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வந்து சேர்ற அசுரர்கள் கூட்டத்துக்கு தலைவனாகி அவளுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறான். ஒவ்வொருத்தனும் இந்த மகிஷாசுரனுக்கு கீழே பெரிய பலவாராக ஆகி கொழுப்பேறி புலன் வசப்பட்டவர்களாக இருக்கா அவ்வளோ பேர். அப்படி கர்வம் அடைந்து மூ உலகை தன் கீழே கொணர்ந்துட்டான். கொணர்ந்துட்டு நேர அமராவதி பட்டணம் தான் அடுத்தது, அங்கே தான் முதல்ல கை வைக்க. நமக்கு மேலே மேல் வானுலகத்தில் கண் சிமிட்டாமல், பசி இல்லாமல், தாகம் இல்லாமல் ஒரு நிலையை இருக்கிற இந்திர பதவியானது வேணும். ஏன் வேணும்னு கேட்குறான் அவனுடைய அசிஸ்டண்ட். அப்போ சொல்கிறான், அங்கே இருக்கிற ரொம்ப ஊர்வசி மேனகை இவாள்லாம் எனக்கு முன்னாடி நர்த்தனம் ஆடும், அதெல்லாம் நான் பார்த்து ரசிச்சேன். இந்த இரவா நிலை அடைந்த அந்த தேவர்கள் எல்லாம் எனக்கு கைகால் பிடிச்சி விடணும். இந்திரன், அக்னி, வருணன், வாயு, நிருதி இவாள்லாம் எனக்கு சேவகர்கள் ஆகும். அரேஞ்ச்மெண்ட் படைய அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு தர்ம குணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ற சுக்கராச்சாரியரை கூப்பிட்டு தனக்கு ஒரு பலம் வரணுங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பூஜை பண்ற, அவருக்கு பாத பூஜை பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். உங்களுடைய அனுகிரகத்தினால இந்திர பதவி எனக்கு கிடைக்கட்டும். அவர் ததாஸ்துங்கிறார், அவர் ஆசீர்வாதம் பண்ணதுபடியே இந்திர பதவி அவனுக்கு கிடைச்சிருச்சு. எதனால் அப்படின்னா, கடல் போல ஒரு சைன்யம் வருது அப்படின்னு கேட்ட உடனே இந்த தேவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் காலிங்கிற, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இந்த படையை சமாளிக்க முடியாது, இவெல்லாம் ஓடி ஒளிஞ்சு இந்திர பதவி அவன் கையில் கிடைச்சிருத்து. மேலும் என்ன, யார் இந்திரனாக இருக்கானோ அவனுக்கு பலம் சேர்க்கிறது எது அப்படின்னா, இந்த பூலோகத்தில் பூசுரர்கள்னு சொல்லப்படுற அந்தனர்கள் வேதநெறிப்படி வாழ்ந்து அவர்கள் விடும் அர்க்கியமும் வேள்வியும் தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஆவிர்வாகம் போய் சேர். அந்த ஆவிர்வாகம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்தனர்கள் வேள்வியில் இந்திராய சுவாகா சோமாய சுவாகான்னு இந்த ஹவிசு கொடுக்குறா இல்லையா, இந்த பாகம் வேள்வி பாகம் யஜ்ய பாகமானது இந்திரனுக்கு போய் சேரணும். ஆனால் இந்திரன் அங்கே இல்லை, இந்திரனுடைய சீட்டில் இப்போ உட்கார்ந்துருக்கிறது இந்த மகிஷாசுரன்.
அவனுக்கு போய் இந்த பலத்தை பலம் சேர்க்கிறது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பலம் கூட 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 அவனுடைய திமிர் ஜாஸ்தி ஆகிடுது. இந்திரன் தேவர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சான்னு சொல்கிறான். அப்படி அவெல்லாம் புகலிடம் அடைந்த ஸ்தலங்கள்னு சொல்லப்பட்ட ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் தேவார திருமுறைகளில் சிறப்பிக்கப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு. தேவர்கள்லாம் வந்து அண்டின்ற ஸ்தலம் சீர்காழி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு புகழிங்கிற பேர் உண்டு. சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் வந்து புகழ் அடைந்த இடம் இந்த புகழிங்கிற சீர்காழி. கமலாலய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற திருவாரூர், இந்த திருவாரூரில் இருக்கிற எம்பெருமானுக்கு பேர் புற்றிடம் கொண்ட நாதர்னு பேர். வான்மீக நாதர் சுவாமி புற்றுக்குள்ளே இருந்தார். இவர் எந்த புத்துக்குள்ளே இருந்தார் அப்படின்னு அந்த திருவாரூர் க்ஷேத்திரத்து மகிமையை எடுத்து பார்க்குற போது, இந்த அசுரர்களுக்கெல்லாம் பயந்து கொண்டு வந்த தேவர்கள் இங்கு புத்துரூபமாக இருக்கிற இடத்துல ஒரு கரையான் போல இருந்து தங்கியிருந்தாளாம். இந்த அசுரர்கள்லாம் வந்து தேவலோகம் தேவ உருவத்தில் போய் சுற்றிருந்தோம்னா பிடிச்சிருவான் அப்படின்னு. அப்படி அவளுக்கு சுவாமி அவா பூஜை பண்ணுறதுக்காக சுயம்புவாக புற்றுக்குள்ளேருந்து வந்த சுவாமி, கரையான் ரூபத்தில் தேவர்கள் பூஜித்த சுவாமி தான் இன்னைக்கு திருமூலட்டானர். அப்புறம் பெருமான் பாடுறார், சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி, அங்கமலத்து அயனொடு மாலும் காணா அனலுருவா நின் பாதம் போற்றி போற்றி, செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. இப்படி திருமூலட்டநாதராக அங்கிருக்கிற சுவாமி இந்த தேவர்கள்லாம் அடைக்கலம் புகுந்து சுவாமியை பூஜித்த ஸ்தலம். தேவர்கள்லாம் யாரும் இல்லை அப்படின்ன உடனே அவள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, ஒளிஞ்சின்றவாள்லாம் இனிமேல் நம்ம அடைக்கலம் அடைகிறது அந்த மூன்று தேவர்கள் பிரம்மா விட்டு சிவன் இவா மூணு பேரையும் போய் அவளோட யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு ஆரம்பித்து அவளுடைய சகாயத்தை வாங்கிட்டா அப்படியும் அவளால் ஜெயிக்க முடியல. பிரம்மாவுடைய பிரம்மாவும் துணைக்கு போகிறார், அவர் தான் இந்த வரத்தை கொடுத்தவரை, அவரும் துணைக்கு போகிறார் சண்டைக்கு போகிறார். ஹரி சக்கராயுதத்தை எடுத்துட்டு தேவர்களுக்காக சண்டைக்கு போனாராலும் அவராலையும் ஜெயிக்க முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, அவரால் கொல்லப்படுவான் அப்படிங்கிற வரம் அவன் வாங்கலை. ஒரு பெண்ணால் தான் வதம் ஏற்படும். நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தார் பரமேஸ்வரன், கைலாயத்துக்கு போயிட்டார். மறுபடியும் இவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மூவருடைய திருவடியிலையும் போய் விழறா, சரணாகத வத்சலா எம்பெருமானே நீ காப்பாற்றணும், வேறு வழி தெரியல. இதுக்கு முன்னாடி பிரகஸ்பதியை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுறா. அவர் சொல்கிறார், நீ என்ன சைன்யம் வச்சிருந்தாலும் உங்ககிட்ட என்ன ஆயுதம் இருந்தாலும் தெய்வானுகிரகம் அப்படிங்கிறது இல்லைன்னா வேஸ்ட். நீ தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றால்தான் நீ இவாளெல்லாம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உன்னை உன்னுடைய ராஜ்யம் உனக்கு கிடைக்காது. அதுக்கு நீ தெய்வானுகிரகம் வேணும். காரிய சித்தியானது சைன்யத்தில் இல்லை, மந்திரத்திலும் இல்லை, ரகசிய ஆலோசனையிலும் இல்லை, தேரிலும் இல்லை, ஆயுதத்திலும் இல்லை. தேவர்கள் நாயகனே தெய்வத்தால் தான் காரிய சித்தி. மகிஷாசுரன் ஒருத்தன் உண்டாயிருக்கான் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு வரத்தை வாங்கிட்டு பிரம்மாத்திலேருந்து வந்திருக்கான் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அவதாரம் பண்ணி தான் அவனை சம்ஹாரம் பண்ணு. அந்த தேவதைக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த தேவதையை நீ கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும், அவளை நீ பிரார்த்தனை பண்ணு. அப்படி
தெய்வானுகிரகம் வேணும்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் இந்த முப்பெரும் தேவர்களும் சைன்யத்துக்குத்தான் துணைவார்கள் நினைச்சா இனிமே அவளுடைய கிருபை வேணுங்கிற மனசுல இவனுக்கு எண்ணம் வந்துடும். தெய்வத்துடைய கிருபை இருந்தால்தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத விஷயங்களையும் இறைவனுடைய அருளால் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இதுவரைக்கும் மனசில் இருந்தது எல்லாம் என்ன அப்படின்னா, எங்கிட்ட வஜ்ராயுதம் இருக்குது, அக்னிட்டு ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, வருணன்ட்டு ஆயுதங்கள் எல்லாம் இருக்குது, மகாவிஷ்ணு கையில் சக்கரம் வச்சுருக்கார், பரமேஸ்வரன் கையில் திரிசூலம் இருக்குது, இதெல்லாம் கொண்டு ஜெயிக்கலாம். இதை கொண்டு ஜெயிக்க முடியாது தெய்வத்துடைய அனுகிரகத்தினால தான். ஏன்னா இங்கே எதிரி ஒருத்தன் இல்லை, ஒருத்தன் இல்லை, அவனுக்கு பின்னாடி கடல் போல ஒரு சைன்யம். அவன் இருக்கிறது உயர்ந்த ஸ்தானமான இந்திர பதவி. தேவ லோகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவன். அவனை தொடச்செடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தெய்வ சக்திகள் வேணும். தெய்வசக்தி இருந்தால்தான் அதை அப்படி செய்ய முடியும். இப்போ இந்த மூணு பேருடைய திருவடியும் வந்து அடைய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அவளுடைய ஆத்மசக்தி ஆகலாத சக்தியான அம்பாள் உத்பவிக்கிற காலம் வந்தாச்சு. தேவருடைய நிலையை பார்த்து நம்மளே சண்டைக்கு போனாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்த பிரம்மாவுக்கு முதல்ல கோபம் வந்தது. அவருடைய முகம் சிவந்தது, புருவம் நெரித்தார். ஒரு பெரிய தீமை வந்துடுத்து, அசுரர்களுக்கு பலம் ஏற்பட்டு போச்சு, பூமியில் இருக்கிற தர்ம காரியங்கள்லாம் நடக்கலை. அசுர சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராட்சசர்கள்லாம் பூமியில் வந்து மூவுலகத்தையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து எங்கெல்லாம் ஹோமம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தர்ம காரியங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் சதாச்சாரம் நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் மாத்துற. அதை கண்டு பிரம்மாவுக்கு வேதனெறிப்படி மக்கள் வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அசுரர்கள் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அந்த கோபம் அவருடைய முகம் சிவந்தது, அதிலேருந்து ஒரு ஜோதி. அதே போல பகவான் ஹரியுடைய நாமத்தை சொல்லி பாராயணம், நாம பாராயணம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணுற பாகவதர்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள்ங்கிறத கேட்ட உடனே பகவான் ஹரிக்கு கோபம் வந்தது. அவருடைய முகம் நெரித்தார், முகம் சிவந்தது, கார்மேக வண்ணனுடைய முகம் சிவந்தது. அந்த முகத்திலிருந்து ஒரு ஜோதி புறப்பட்டது. தர்மம் எங்கு நிலைச்சு நிற்கோ அந்த தர்மத்துக்கு காவலாளியாக நான் தான் இந்த திருசூலத்தை தாங்கி நிற்கிறேன். பரமேஸ்வரன் ஏன் இந்த திருசூலத்தை தாங்கி நிற்கிறார் அதுக்கு சொல்கிறார் பரமேஸ்வரன், நான் எனக்கு எதிரிகள் யாருமே கிடையாது, எனக்கு எதிரிகளே கிடையாது. பரமேஸ்வரன் சொல்கிறார் எனக்கு எதிரியே கிடையாது, நான் ஏன் இந்த திருசூலத்தை கையில் வச்சு நிற்கிறேன் தெரியுமா, பக்தாள்லாம் நடந்து போனால் அவளுக்கு துணையாக நான் நடந்து போவேன். இந்த திருசூலத்தை நினைச்ச உடனேயே அந்த பக்தாளுடைய பயமானது போகும். ராதா சகஸ்ரநாமம்னு ஒரு சகஸ்ரநாமம் இருக்குது, அந்த சகஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் இருக்குது. பரமேஸ்வரன் சொல்கிறார் ராதையுடைய பெருமையெல்லாம் பார்வதி தேவி, கிருஷ்ணருடைய ஆகலாத சக்தியான ராதையுடைய பெருமையெல்லாம் இந்த ராதா சகஸ்ரநாமம் யார் வாக்கிலிருந்து இருந்ததுன்னா பரமேஸ்வரனுடைய வாக்கிலிருந்து வந்து. ராதா எப்படியாப்பட்ட பக்தர் தெரியுமா? அப்போ சொல்கிறார் பரமேஸ்வரன் என் கையில் திருசூலம் எதுக்கு தெரியுமா, இந்த ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு பஜனை ரெண்டு போகிறா இல்லையா பக்தாள், அவள் தெரியாது நான் இருக்கிறது, நான் அவள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஆனால் அவளுக்கு துணையாக இந்த திருசூலத்தை தாங்கிட்டு அவளுக்கு முன்னாடி நடந்து போகிறேன். பாகவதர்களை ரட்சிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் திருசூலம்,
சிவபக்தாள்னு சொல்லல, ஹரிபக்தாளுக்கு துணையாக இருக்க. ஹரிநாமம் சொல்றவாளுக்கு எல்லாம் எந்த ஒரு கேடும் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் இந்த திருசூலத்தை தாங்கி இருக்கேன். அப்படி பக்தர்கள் எல்லாம் இந்த பூமியில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரிஞ்ச உடனே பரமேஸ்வரனுடைய முகமானது அப்படியே பொன்னார் மேனியனான பரமேஸ்வரன், பவள நிறமான பரமேஸ்வரனுடைய முகம் இன்னும் சிவந்தது. அவருடைய முகத்திலிருந்து ஒரு ஜோதி, மூன்று தேவர்களுடைய முகத்திலிருந்தும் வந்த ஒரு ஜோதி பிழம்பு அப்படியே ஆகாசத்தில் ஒரு பெரிய வட்டம் அடித்தது. அந்த வட்டத்துக்குள்ளிருந்து ஒரு உருவம், இளம் பெண் அப்படி தோன்றின, அவதான் அந்த மகாலட்சுமி. தேவி மகாத்மியத்தின்படி அந்த மகிஷாசுர மர்த்தினிக்கு முதல்ல சொல்லப்பட்ட நாமம் என்ன அப்படின்னா மகாலட்சுமியே வந்த. மகாலட்சுமிங்கிற பெயர் திருமாலுடைய பிராட்டியாருக்கு இருக்கிற பெயர் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த அம்பாளுக்கு மகாலட்சுமியே. திருகாலஜான சம்பன்னாம் நமாமி புவனேஸ்வரி, லட்சுமி அஷ்டோத்திரத்தில் பாராயணம் பண்ணு. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹா, திருகாலஜான சம்பன்னாயை நமஹா, புவனேஸ்வரியை நமஹா. அந்த புவனேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, திரிபுர சுந்தரியான அம்பிகை இப்படி ஆகாசத்தில் உவமையற்ற ஒளியாக நின்னாள். யார்டேந்து யார்டேந்து எந்தெந்த தேவர்கள்டேந்து அவளுக்கு திவ்ய ஆயுதங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறதையும் சொல்ற. அப்படி ஒவ்வொரு தேவதைகளும் அவளுடைய அவயவங்களை எல்லாம் காந்தி பெற செய்தார்கள். பினாகபாணியான சிவபெருமான் தன்னை சூலத்திலிருந்து ஒரு சூலத்தை தோற்றுவித்து அவளுக்கு கொடுத்தார். சூலம் அப்படின்னா அது பரமேஸ்வரனுக்கும் அடையாளம், அம்பாளுக்கும் அடையாளம். கரிய திருமால் தன் கையிலிருந்து சக்கரத்தை கொடுத்தார். அவளை பார்த்த உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. பிரம்மா தான் முதல்ல சந்தோஷப்பட்டார். என்னன்னா இவளுடைய அந்த வரம் வாங்கினானுடைய இவனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த வந்துட்டான் முன்னாடி. இவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இந்த அம்பாள் வந்துட்டார் அப்படின்னு அவளுக்கு ஆபரணங்கள் எல்லாம் பார்க்கடல்லேருந்து வந்தது. யமன் காலதண்டத்திலேருந்து தண்டம் கொடுத்தான், வருணன் பாசம் எடுத்தான், பிரஜாபதி பிரம்மா அக்ஷமாலை கமண்டருவை கொடுத்தார் அப்படின்னு ஒவ்வொரு அவருடைய திவ்ய கரங்களில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவர்கள்டேந்து வந்து அவ அம்சமாக வந்து இந்த நாகாகாரம் ஆபரணங்களை எல்லாம் சாத்திண்டு ஒரு அட்டகாசமான ஒரு கர்ஜனை பண்ணார். அது அசுர உலகத்தில் இருக்கிற, அந்த அசுர லோகத்தில் இருக்கிற இந்திரனுடைய சீட்டில் இருக்கிற அந்த மகிஷாசுரனுடைய வயத்தை கலக்கம் பண்ணிட்டான். அவன் வயத்துக்குள்ளே ஒரு கலக்கம் ஒழிப்பட்டுதான். இத்தனை நாள் வரைக்கும் யாரும் ஒரு குரல் கொடுக்காத இந்த அண்டத்திலிருந்து ஒரு சப்தம் வருத, யார் போய் பாருன்னா. எல்லாரும் அசுரர்கள்லாம் வந்து வெளியில் வந்து பார்க்குறான். இந்த அமராவதி பட்டத்துக்கு வெளியில் யார் இப்படி நிற்கிறா அப்படின்னு. நரசிம்மமூர்த்தியை பற்றி சொல்கிற போது பிரகல்லாதனுக்காக வரணும்னு அம்மாவயத்துக்குள்ளே வந்து பிறந்து யோனியிலிருந்து வர்றதுக்கு 10 மாதம் ஆகும், அதுக்கு டைம் ஆகுங்கிறதுக்காக தூணிலிருந்து புறப்பட்டு வந்தார். தேவர்களை ரட்சிக்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்பாள் என்ன அப்படின்னா இந்த முத்தேவர்கள் அவளுடைய முகம் கடுப்பானவன்னு அப்படியே பூர்ண சந்திரன் போல வானத்தில் தெரிஞ்சாலாம் அப்பவே விட்டுத்த ஆரம்பிச்சிட்டோம். பாதங்களின் பாரத்தால் பூமி சலிக்கவும், கிரீடம் வானத்தின் முட்டை முகட்டை தொடவும்,
வில்லின் நாணடியால் பாதாளம் உள்பட எல்லாம் நடுங்கவும் ஆயிரம் புஜங்களும் திக்கென்று வியாபிக்கவும் நின்ற தேவி அவன் பார்க்கிறான். ஆ, தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஜெய 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 கோஷம் என்றார். எங்கு தர்மம் குறைகிறதோ அங்கு நான் அவதாரம் எடுப்பேன் பகவான் பகவத்கீதையில் சொன்னது போல, எங்கு அதர்மமானது பெருகி நாசத்தை விளையிற சக்திகள் உண்டாத போது அம்பாள் பிரத்யட்சமாக வராது. நாங்கள் ரெண்டு பேரும் தான் வருவோம். இந்த தீயவர்களை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் வருவோம். தீயவர்கள் அப்படிங்கிறது நம்ம வெளியில் இருக்கிறதாக நினச்சிக்க வேணாம். இவையெல்லாம் அடையாளமாக இந்த புராணங்களில் காமிக்கப்பட்ட கேரக்டர்ஸ். நான் இதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அப்படின்னு சொல்லப்படுற ஷட் விகாரங்கள் அப்படிங்கிற அவகுணங்கள் போகிறதுக்கு அம்பாளுடைய தியானமும் அவருடைய அனுகிரகமும் வேணும். இப்போ நமக்கு எதிர் யார் அப்படின்னா, இனிமே இதெல்லாம் இந்த அவகுணங்கள்லாம் போகிறதுக்கு யாரோ கையில் கதையும் சக்கரமும் சூலமும் எடுத்துட்டு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த புராண காலங்களில் அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக அம்பாள் வந்தார். இப்போ நமக்கு யார் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய அவகுணம் போகணும்னா நம்ம தியானம் பண்ண வேண்டியது குருநாதர். அவளுக்கு பேரே என்ன அப்படின்னா குருமண்டல ரூபிணி. குருமண்டல ரூபிணியான அம்பிகை தான் அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணான். அவளுடைய தியானத்தில் இருந்து அவளுடைய பூரண அனுகிரகத்தை பெற்ற குருநாதாள் நமக்கு. அவளை நினைச்ச மாத்திரத்திலேயே கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே குருவின் உருவம் குறித்த அப்போதே திருமலம் தீர்ந்து சிவநமனார். பாம்பு கடித்த ஒருத்தன் முதல்ல நினைக்க வேண்டியது எது அப்படின்னா, கருடனுடைய தியானம் பண்ணம்னா பாம்பு விஷமானது ஏறாது. அதுபோல நம்மளுக்கு நமக்குள்ள ஒரு அவகுணம் இருக்கு, அதை தீரணும் அப்படின்னா குருநாதாள தியானம் பண்ணால் அவளுடைய அனுகிரகத்தினால் அவகுணமாக தீர்ந்து. இப்படி ஒவ்வொருத்தனும் முன்னாடி சொன்ன இல்லையா, ஒவ்வொருத்தனும் ஆயிரம் சேனைகள் கொண்டு வந்து அம்பாளோட யுத்தம் பண்ணுறான். அவளை எல்லாரையும் நிர்மூலமாக்கிட்டாங்க. அவளுடைய ஆயுதங்கள் எல்லாம் அப்படி பல பல பலன் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் சுழட்டி சுழட்டி சண்டை போடுறான். மகிஷாசுரமர்த்தினி சிம்மத்து மேலே ஏறி வர்றதுனால சிங்கமும் அந்த அசுர சேனையை நிர்மூலமாக்குறது. எங்கு பார்த்தாலும் ரணகலம் சொல்றோம் இல்லையா, அதுபோல ரணம் அப்படி இருக்கு. எங்கு பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு, அசுரர்களுடைய ரத்தமாக எல்லா இடமும் இருக்கான். போர்க்கிழமை அப்படி இந்த மகா சைன்யம் விறகும் புல்லும் பெரிய குவியலாக இருந்தால் எப்படி நெருப்பு எரிக்குமோ அதுபோல அம்பிகையானவள் ஒரு கணத்தில் அந்த பெரிய சேனையை நாசமாக்கினாள். மகிஷாசுரனுடைய சேனை நாசமானது. அவளுடைய சிங்கமானது கர்ஜனை செய்தும் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டும் தேவ சத்ருக்களின் உடலில் உறையும் உயிர்களை தேடுவது போல காணப்பட்டது. எவனாவது கிடப்பானா அவனை சம்ஹாரம் பண்ணணும்னு சிங்கமும் பாய்ந்து சண்டை போட்டுதான். அவள் மட்டும் வரல, அவளோட போர் புரியறதுக்கு பெண் உருவம் கொண்ட ஒரு பெரிய சேனை அவளுக்கு பின்னாடி அவளுடைய யோக மாயையால் அவள் சிருஷ்டித்தாள். தேவியின் கிணங்களால் அசுரர்களுடன் செய்யப்பட்ட யுத்தம் எங்கனம் இருந்ததெனில் தேவர்கள் வானத்திலிருந்து புஷ்பமாறி புரிஞ்சாள்.
எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. மகிஷாசுரன் அழிவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. ஓம் உத்யத்பானு சகஸ்ரகாந்திம் அருணக்ஷௌமாம் சிரோமாலிகாம் ரக்தாலித்த பயோதராம் ஜபவடிம் வித்யாமபீதீம் வரம் அஸ்தாஜை ததீம் திரிநேத்ர விலசத் பத்ராரவிந்த ஸ்ரீயம் தேவீம் பத்த ஹிமாம் சுரத்னமகுடாம் வந்தே அரவிந்த ஸ்திதாம். மகிஷாசுர வதம், மகிஷாசுர சைன்ய வதம் முடிச்சு மகிஷாசுர வதமானது ஆரம்பிக்கிறது. அப்பவும் அவனுடைய ரொம்ப க்ளோஸ் தளபதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் யுத்தத்துக்கு வர, அவள்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி சண்டை போட்டாங்கிறதெல்லாம் விளக்கமெல்லாம் இருக்கு. 1000 யானை பலம் உள்ளவாள்லாம் வந்து தேவிக்கு முன்னாடி கர்ஜனை பண்ற. ஒவ்வொருத்தரும் எப்படி அப்படின்னா ஒரு மலை போல நிற்கிறவனா இருக்கானா, ஒவ்வொருத்தனுடைய பலமும் சொல்லப்படுது. மலை போல பலம் உள்ளவனா இருக்கான், மரங்களை எல்லாம் தூக்கி வீசுறான், மலைகள் சிகரங்களை எல்லாம் எடுத்து பெயர்த்து வீசுறான், கிடைச்சதெல்லாம் ஆயுதமாக கொண்டு சண்டை போடுறவனும் அம்பாளுடைய பராக்கிரமமான அந்த மாயா யுத்தத்தில் உயிரை விட்டுடுறான் எல்லாரும். ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்தது என்ன அப்படின்னா, நான் தான் பெண்ணால் மரணம் ஆகணும்னும் வாங்கலை, என் சைன்யம் என்னுடைய ராஜ்யத்தை ஒரு பெண் அழிச்சுட முடியுமான்னு கர்ஜனை கர்வமாக கேட்டான். இப்போ அந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுற ராஜ்யத்தில் இருக்கிற தளபதிகள் எல்லாரும் இந்த அம்பாளால் வதம் பண்ணப்பட்டாள். அவள் யார் அப்படின்னா ஆஹ்லாதன சக்தி, பிரம்மா விட்டு சிவன் மூவருடைய ஆஹ்லாதன சக்தி அந்த உருவம் கொண்டு முன்னாடி நிற்கிறது. மகிஷாசுரன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறான், தானே வந்து யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சமயம் சந்தர்ப்பம் வந்துருது. இந்த அம்பாளை ராமச்சந்திரமூர்த்தி உபாசனை பண்ணார். யுத்தத்தில் நீ மகிஷாசுரனுக்கு முன்னாடி நிற்கிற கோலத்தை நான் தியானம் பண்றேன் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி யுத்தத்தில் எங்க ராவணேஸ்வரனோட யுத்தம் பண்ற போது, கும்பகர்ணனோட யுத்தம் பண்ற போது, அம்மா உன்னுடைய அனுகிரகம் வேணும், முன்னாடி சொன்னது போல ஒரு பெரிய சைன்யத்தோட சண்டை போட்டு அந்த பெரிய ராஜ்யத்தோட சண்டை போட்டு அதர்மத்தோட ஜெயிக்கிறதுக்கு தர்ம ரூபமான அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். ராமச்சந்திரமூர்த்தி நம்மளுடைய ஈஸ்ட் கோஸ்ட் வழியாகத்தான் அவர் போயிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூட்டு போட்டு காமிக்கிறார். நம்ம மரக்காணத்தில் இருக்கிற பூமீஸ்வரரை பூஜை பண்ணியிருக்கார். சென்னையிலேருந்து பார்த்தோம்னா ராமர் பூஜை பண்ண ஸ்தலமாக தான் எல்லாம் வருது. ஆந்திராவில் பார்த்தானா திராட்சாராமம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, அதெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி பரமேஸ்வரனை பூஜை பண்ணிட்டே வர ஸ்தலங்கள். ஆதிபுரி அப்படிங்கிற திருவற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் ராமர் பூஜை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற. அப்படி உப்பூர் விநாயகருக்கு ராமர் பூஜை பண்ணியிருக்கார். ஸ்தலங்களை எல்லாம் பார்க்குற போது ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே காலார நடந்த ஸ்தலங்கள் தான் எல்லாம். 10 மாதத்தில் உள்ள அந்த ராமசேதுவை கட்டி இலங்கைக்கு போய் இன்னும் 1 வருஷம்தான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறான் பிராட்டியா. அந்த 10 மாதத்துக்குள்ள இந்த ராவண வதமானது நடந்தது. இந்த ராவண வதத்தும் போது அந்த ரணபூமியில் இருந்து இந்த அம்பாளை தியானம் பண்ணுறான்.
அம்மா உன்னை தியானிக்கிறேன், எனக்கு சகலவிதமான பலத்தையும் கொடு. ஏன்னா அந்த யுத்தம் எங்க முதல்ல பண்ண, ராமாவதாரத்துக்கு முன்னாடி இந்த புராணம் சொல்லப்படுது. இந்த யுத்தம் நடக்கிற காலத்தை மார்க்கண்டேய ரிஷி சொல்றார், இந்த யுத்தம் நடந்ததுங்கிறது. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி அந்த அந்த யுத்த பூமியில இருந்து இந்த அம்பாளை தியானம் பண்ணார். ரிஷிகள்லாம் இந்த சரித்திரத்தை பார்க்குற போது ஒவ்வொரு விஷயங்கள் மனசில் தோன்றதுனால அதை எடுத்து சொல்கிறோம். ராமரோட யுத்தம் பண்ணுற போது, ராவணேஸ்வரனோட யுத்தம் பண்ணுற போது, ராமர் யுத்தம் பண்ணுற போது அங்கு அகஸ்தியர் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா அகஸ்தியர் முன்னாடியே தண்டகாரண்யத்திலேயே அகஸ்தியர் அவர் பார்க்குறார் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போவே அவருக்கு திவ்யாஸ்திரங்களை கொடுத்ததாக சொல்லப்படுது. அகஸ்தியானுக்கிரக விக்கிரகனா சுத்த பிரம்ம பராத்திரம். ஆனால் ஒரு உயர்ந்த மந்திரமானது ராவணேஸ்வர யுத்தத்தின் போது ராமனுக்கு உபதேசிக்கப்பட்டது, அதுதான் ஆதித்யகிரகம். நீ முக்கியமான யாராலையும் ஜெயிக்க முடியாத சத்ருக்களுக்கு நாசம் பண்ணுறத தன்னுடைய இயல்பாக கொண்ட ஒரு மந்திரத்தை உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு ததோகித்த பரிசுராந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கிறவன். தேஜசாமி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே நமப்பூர்வாய கிரையே பச்சிமே கிரையே நமஹா ஜோதிர்கணானாம் பதையே தினாதிபதையே நமஹா அப்படின்னு சூரியநாராயண மூர்த்தியுடைய சர்வசக்ஷு சகல சாட்சி அப்படின்னு சொல்லப்படுற அந்த சூரியநாராயண மூர்த்தியோட கிருபையை பெற்று இந்த ராவணேஸ்வரனை வதம் பண்ணு. ராமாயணம் முழுக்க என்னால் படிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை அப்படின்னா இந்த காயத்ரி ராமாயணம் 26 ஸ்லோகங்கள் இருக்கிற காயத்ரி ராமாயணத்தை பாராயணம் பண்ணால் ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை, ராமாயண ஸ்லோகத்தையாவது மகாபாரதத்திலேருந்து பகவத்கீதையிலேருந்தாவது ஒரு ஸ்லோகம், பாரதத்திலேருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம், மூணுலையும் ரெண்டு இதிகாசம், வேதாந்த கிரந்தமான பகவத்கீதை, இதில் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையாவது நித்தியம் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆதி குருவான பகவத்பாதால் இன்சிஸ்ட் பண்ணுறோம். வேத பாராயணம் சந்தியாவந்தனங்கள்லாம் முடித்து, வேத பாராயணம்லாம் முடித்து அந்த ஆதாரத்துக்கு முன்னாடி ராமாயணத்தில் இருக்கிற ஒரு 11 ஸ்லோகங்களை படித்து ராமாயண சிந்தனையோடு இந்த கால அலம்பி ஈரத்தோடு போய் மாத்தியானம்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிடணும்னு இருக்கு. ராமாயண பாராயணம் உசக்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ராமாயண பாராயணம் பண்ண முடியலனாலும் இந்த ராமாயணத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுற போது ராமாயண பாராயணம் பண்ண பலன் அது கொடுத்து. அதர விதவத நிக்ஷராமம் உதிதமனா பரம் பிரதிருஷ்யமான நிஜசரபதி சமிக்ஷம் விதித்வா சுரகண மத்தியகதோ வசஸ்வரேதி. அகஸ்தியர் சொன்ன உபதேசத்தை ஏற்று அந்த மந்திரங்களை உச்சரித்து ராமபிரான் போர்க்களத்தில் ராவணேஸ்வரனை வதம் பண்ணார். அப்படி மகா மந்திரங்களானது அந்த ரண பூமியில உபதேசம் பண்ணப்பட்டது. உபதேசம் பண்ணப்பட்ட இடம் எடுது அப்படின்னா யுத்தம் நடக்கிற இடம். அங்கு அந்த குருமுனி கும்பமுனின்னு சொல்லப்படுற அகஸ்தியர் பிரத்யட்சமாகி இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார். அப்போ இந்த அம்பாளை தியானம் பண்ணிக்கிறார் ராமச்சந்திரன். பாண்டவாள் ஒருவருட காலம் அடையாளம் தெரியாமல் இருக்கணும், அஜ்ஞாதவாசம். இந்த அஜ்ஞாதவாசத்தின் போது ஒவ்வொருத்தரும் தன் கையில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு கையில் வச்சுருந்தா அடையாளம் தெரிஞ்சு போயிடும். இதோ காண்டீபத்தை எவன் வச்சுட்டு இருக்கானோ அவன் தான் அர்ஜுனன், அவனை பிடிச்சிட்டு வா, அவன் பிடிச்சிட்டு வந்தால் மறுபடியும் 12 வருஷம் காட்டில் இருக்கணும்.
இந்த கதையை தூக்கிட்டு இருக்கிற பீமசேனன் இவன் எங்கே இருக்கான், அந்த கதையை எவன் தூக்கி வச்சுட்டு இருக்கானோ அவன் தான் பீமசேனன் பிடிச்சிட்டு வான். இப்படி அடையாளம் காட்டப்படுங்கிறதுனால அவாளா என்ன பண்ண அப்படின்னா தங்களுடைய திவ்யாஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல சரண்டர் பண்ணி வைக்க. இந்த சரண்டர் பண்ண ஆயுதங்களை எல்லாம் காப்பாற்றுறது யார் அப்படின்னா அக்னி ரூபமான வன்னி மரம். அந்த வன்னி மரத்துக்கு தேவதை யார் அப்படின்னா சாட்சாத் மகிஷாசுரன் துர்கா பரமேஸ்வரன். ஒரு வன்னி மரத்து பொந்துக்குள்ள இந்த காண்டியனும் பீமசேனனுடைய கதை இவாளுடைய திவ்யாஸ்திரங்கள் பரமேஸ்வரன் கொடுத்த தூணி ஈந்தார்ங்கிறார் அப்பெருமன். அப்பெருமன் பாசுபதாஸ்திரத்துக்காக தபஸ் பண்ணி ஒரு அம்பாரத்துணி, ஒரு அம்பாரத்துணின்னா அதில் தான் அந்த அம்புகள்லாம் இருக்கும், அந்த அம்பு இருக்கிற அம்பாரத்துணியில் நிறைய அஸ்திரங்களை வச்சு பரமேஸ்வரன் கொடுத்தார். அதோ வாங்கிக்கும். இதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடையாளம் காமிக்கிறார், இப்படி இப்படி நீ பண்ணு உனக்கு ஜெயிக்கிறது. ஏதோ கிருஷ்ணா ததோ ஜெயா, எங்கே கிருஷ்ணன் இருக்கானோ அங்கே ஜெயம் நடக்கும், அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். எங்களுக்கு சைன்யத்தை பற்றி கேட்கலையே, கிருஷ்ணா எங்களோட இருந்தானே இவா கேட்டான். கிருஷ்ணா எப்போ பார்த்தாலும் நீ என்னோட இரு. அதனால எல்லா நேரத்திலையும் வழி காமிக்கிறார். நீங்கள் யுத்தத்துக்கு போகணும் ஜெயிக்கணும் அப்படின்னா விக்னேஸ்வரருடைய அனுகிரகம் வேணும், விக்னேஸ்வரரை பூஜை பண்ணுங்க. பாசுபதாஸ்திரம் அர்ஜுனனுக்கு வேணும், பரமேஸ்வரனை போய் பூஜை பண்ணு கிடைக்கும். இந்த அஸ்திரங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு என்ன வேணும், வன்னி மரத்து பொந்துல வச்சு அங்கே இருக்கிற மகிஷாசுரமணி மர்த்தினியை பிரார்த்தனை பண்ணும். நீங்களாம் பார்த்துருப்பேன் எங்கள் கிராமத்துலலாம் படைவீட்டம்மன் படைவீட்டம்மன். இந்த படைவீட்டம்மன் யார் அப்படின்னா இந்த வன்னி மரத்தில் இருந்த இந்த படைக்கணன் கலன்களை எல்லாம் ஒரு வருஷ காலம் வச்சிருந்த அம்பாள் தான் படைவீட்டம்மன். அவன் என்ன பண்ணா அப்படின்னா அதையும் அவனாக எடுத்துன்னு போயிடுவான் அப்படின்னு இந்த காண்டீபம் வில்லு அம்பு இதெல்லாம் தான் வச்சுட்டு தான் கரத்தில் தாங்கிட்டு இருந்தாள். இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் என்கிட்ட இருக்கட்டும், இவா சண்டைக்கு போனால் இது என்கிட்ட இந்த கையில் இருக்கிறதுனால எப்படி மகிஷாசுரனுடைய சேனையில் இருக்கிறவாளெல்லாம் நான் கொன்னேனோ அதுபோல இந்த கௌரவர்களுடைய சேனையில் இருக்கிறவாள்லாம் எல்லாரையும் கொல்றதுக்கு என் கையில் இருந்துட்டு போனால் ஒரு வருஷம் கழிச்சு இவாள்லாம் எடுத்துகிட்டு போனான்னா ஜெயம் அவாளுக்கு உண்டாகும். அனுப்பிச்சிருக்கிறது யார் அப்படின்னா அண்ணாண்ணா அனுப்பிச்சிருக்க. இவா இங்கே வந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணி ஒரு வருஷ காலம் அம்பாளை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அப்புறம் ஒரு வருஷ காலம் அஞ்ஞானவாதம் முடிந்த உடனே அஞ்ஞானவாதம் முடிஞ்ச உடனே வந்து இந்த மாடெல்லாம் அபகரிக்க வந்த படையை விரட்டி பீஷ்மர புறமுது ஓட வச்சது அர்ஜுனன் தான். வந்தவன் காண்டீபம் தாங்கின அர்ஜுனன் தான் வந்துட்டான் டயத்தை பாரு அப்படின்னா. ஒரு வருஷம் ஆகிப்போச்சு, அஜ்ஞாதவாசம் முடிஞ்சு போச்சு. அப்படி அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் சக்தி கொடுத்தாள் அம்பா. பெரிய கோரமான யுத்தம் பண்றா. கடைசியில் அவனை கீழே தள்ளி அவனுடைய தலை மேல தன்னுடைய காலை வைத்து சகல ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ணி அவன் தலையை வெட்டினான். எந்த இடம் இருக்கா, கிடாவெட்டி மண்டலம்னு என்னமோ ஒரு ஊர் இருக்கு, கிடாவெட்டி ஏதோ ஒரு ஊர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல துர்கா தேவி இருக்கா பரமேஸ்வரி, அந்த இடத்துல தான் அது நடந்ததுங்கிறான். கிடா வெட்டுறதுன்னா அந்த கிடா எருமக்கடா மாதிரி இருக்கிற அந்த மகிஷாசுரனை வதம் பண்ணான். ஒரு மகிஷாசுர வதம் பண்ணி தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ணுற, ஆஹா தாயாருடைய அனுகிரகத்தினால நமக்கு யா ஸ்ரீ ஸ்வயம் சுகிருதீனாம் பவனேஸ்வலக்ஷ்மி பாபாத்மானம் கிருததிதீயா கிருதயேஷ புத்தி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாம் துவாம் நதா
புஷ்ப பரிபாலய தேவி விஸ்வம், புண்ணியவான்களுடைய வீடுகளில் ஸ்ரீதேவியாகவும் பாவிகளுடைய வீடுகளில் மூதேவியாகவும் திருந்த மதிவுடையவர்கள் உள்ளத்தில் புத்தியாகவும் நல்லோர்களிடத்தில் ஸ்ரத்தையாகவும் நல் குலத்தோரிடத்தோரிடம் வெட்கமாகவும் எவள் விளங்குகிறாளோ அவளாகிய உன்னை வணங்குகிறோம் தேவியே. உலகனத்தையும் காத்து ரட்சிக்க வேண்டும். அவள் என்ன பிரார்த்தனையாக இருக்குது அப்படின்னா, எங்களை எல்லாரும் காப்பாற்றணும். இன்றைக்கி எப்படி காப்பாற்றினியோ அதுபோல் எல்லா உயிர்களையும் நீ காப்பாற்று. உலகனைத்திற்கும் காரணம் நீ, நீ முக்குண வடிவினள். ஆயினும் தோஷ குணதோஷங்களுடன் காணப்படுபவள் அல்ல. ஹரிகராதிகளுக்கும் எட்டாதவள். எல்லோருக்கும் புகலிடம். எல்லாரும் வந்து சரணாகதி அடைகிற திருவடிகள் உடையவள். இவ்வுலகம் எல்லாம் உன்னுடைய அம்சத்திலிருந்து தோன்றப்பட்டது. நாங்கள் மட்டும் இல்லை, உன்னால் வதம் பண்ணப்பட்டாலே அந்த அசுரர்களும் உன்னால் தான் உண்டானார்கள். உன் மாயையாலேயே இந்த கர்வத்தை அடைந்தார்கள், உன்னாலேயே அழிந்தார்கள். முதன்மையானதும் மாறுபடாததும் உயர்ந்ததுமான மூல பிரகிருதி நீ. எல்லா யாகங்களிலும் எந்த உச்சாரணத்தால் தேவர்கள் அனைவரும் திருப்தி அடைகிறார்களோ அந்த சுவாகா வடிவனலாக இருக்கிறவள் நீதான். சுவாகா சுவாகான்னு அந்த அக்னியில் அந்த ஆவிர்வாகம் கொடுக்குறமே அந்த சுவாகா அப்படிங்கிற மந்திர வடிவமாக இருக்கிறவள் அம்பாள் தான். அப்படின்னு நிறையா அவளை ஸ்துதி பண்ணி அம்பாள் கேட்குறா, என்ன வரம் வேணும் கேளுப்போ தேவர்களே. எங்களுக்கு என்ன வேணும், நீயே நீயே எங்களுக்கு முன்னாடி வந்துட்ட, உன்னுடைய திவ்ய கடாட்சம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த திவ்ய மங்களத்தை, திவ்ய மங்களமான அந்த ரூபத்தை நாங்கள் பார்த்துட்டு இப்போ ஒரு வரம் கேட்குறோம். இந்திரன் கேட்குறான் என்ன அப்படின்னா, உன்னை நினைக்கிற நேரத்தில் எங்களுடைய பாபமானது பொசுங்கட்டும், சகலவிதமான விபத்துகளும் நாசமாகும். எங்கேயாவது பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளம்பினோம்னா, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதுகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோ, சகல மங்கள ரூபியான அம்பிகை கூடவே வரும். எந்த மனிதனாயினும் இந்த தேவி ஸ்துதியை, நாங்கள் பண்ண இந்த தேவி ஸ்துதியை பாராயணம் பண்ணான்னா, ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணுறவனுக்கு இப்போ எங்களுக்கு முன்னாடி நீ எப்படி இந்த அனுகிரகம் பண்ணி இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணி அனுகிரகம் பண்ணியோ அதுபோல் அவளுக்கும் நீ துணை இருந்து இந்த தேவி ஸ்துதியை பண்ணுறவாளுக்கு துணை இருந்து குறைவற்ற செல்வமும் பெருமையும் கோதனம் நல்ல ஸ்திரீகளும் சம்பத்தும் கொடுத்து கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் வேண்டார் இல்லையா. இதெல்லாம் அவா நமக்காக பிரார்த்தனை தேவர்கள் எல்லாம். சொல்லி வியாசர் சொல்றார், மீண்டும் தேவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உபகாரம் செய்யறதுக்கு நீ தோன்றணும். தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றா. அப்ப சொல்றார், வருவா அம்பாள் மது கைடப வதத்துக்கு வந்து திருமாலுக்கு மது கைடப வதத்துக்கு உள்ள மார்க்கத்தை காமிச்சார். இங்க தானே சுயம் தர்மம் குலைந்த போது மகிஷாசுரனை வதம் பண்றதுக்காக நேர பிரத்யட்சமாக மகிஷாசுர மர்த்தினியா வந்தார். அவ்வாறே சும்ப நிசும்பர்களையும் துஷ்ட தைத்தியர்களும் வதைக்கவும் கௌரியின் தேகத்திலிருந்து அவள் உற்பத்தியான வரலாறை நான் சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லி உத்தம சரித்திரமான தேவி தேவி தூத சம்வாதம்
அப்புறம் சும்ப நிசும்ப வதம். அடுத்த பார்ட், இந்த மூன்றாவது பார்ட்டுக்கு வியாசர் நம்மளை கூட்டிட்டு போறார். மார்க்கண்டேய ரிஷி சொல்றதாக இருக்கு, எல்லா ஆலயங்கள்லையும் வடக்கு நோக்கிய திருக்கோலத்தோட இருக்கிற துர்கா பரமேஸ்வரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் துர்கைக்கு விளக்கேற்றுவா. அது ரொம்ப அந்த ராகுகாலத்தில் போய் அந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரார்த்தனை. அதை பரிகாரமாக பண்ணுறவாள், அதாவது யாராவது ஒருத்தர் சொல்லி அதை பரிகாரமாக பண்ணுறது இல்லை, இல்லை நம்ம அதை விடாமல் பண்ணணும். நம்மளுக்கு ஸ்ரேயஸ் வேணும், அம்பாளுக்கு விளக்கேற்றணும் அப்படிங்கிறதோட பண்ணுறவாளுக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது. அப்படி பக்தியோட பாராயணம் பண்ணுறவா இருக்கா துர்கா சன்னதியில் உட்கார்ந்துட்டு லலிதா சகஸ்ரநாமம் திருசதி அப்படி ஸ்தோத்திர பாடல்களை எல்லாம் பாடுற சாதாரண பெண்மணிகளுக்கும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அம்பாள் கொடுத்துருக்கா. அது கைமேல் கண்ட பலன் அப்படின்னு சொல்லப்படுறது. நான் பெரியவா மகாபெரிவா அனுகிரகத்தோட ஒரு குருக்களுக்கு அந்த பராசக்தியுடைய அனுகிரகம் கிடைச்சது, துர்கா பரமேஸ்வரியோட அனுகிரகம் கிடைச்சது. ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பந்தாடு நாயகி சமேத பசுபதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது பந்தநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கு. நம்ம கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கிற ஸ்தலம், ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கிற ஸ்தலம், ரொம்ப பழமையான கோவில். அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கிற உற்சவ மூர்த்திகளை எல்லாம் காப்பாற்ற முடியலேங்கிறதுக்காக அந்த பந்தநல்லூர் கோவிலுக்குள்ள சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால அந்த கோவிலில் கொண்டு வந்து எல்லா விக்கிரகத்தையும் உற்சவ விக்கிரகத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. இந்த கோயிலுடைய பெருமை எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா, அம்பாளுக்கு பேர் பந்தாடு நாயகி அப்படின்னா கையில் பூப்பந்துகளை வச்சு தோழியோட விளையாடுற அம்பாளா. அப்படி விளையாடுற அம்பாள் என்ன பண்ணா அப்படின்னா, காலம் நேரம் தெரியாமல் விளையாடிட்டுருக்கா. விளையாட்டுன்னு ஒன்று வந்துருத்துன்னா இன்னைக்கு இப்போ பகலாக ராத்திரியாக மத்தியானமானே தெரியாது, குழந்தைகள்லாம் எல்லா நேரத்துலேயும் ஒரு விளையாடும். அதுபோல் குழந்தை உள்ளத்தோடு அம்பாள் விளையாடின ஸ்தலம். அம்பாள் விளையாடிட்டுருக்காளே அப்படின்னு சூரிய நாராயண மூர்த்தி அஸ்தமனமாக இருந்தார். பிராமணர்லாம் அர்க்கியம் விட்டு இத்தனை நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் வருமே அர்க்கியம் விடணுமே அப்படிங்கிறதுக்காக அர்க்கியம் விடாமல் இருக்கா. ஏன்னா காணாமல் போனாமல் கண்டு கொடு, ரிஷிகள்லாம் அந்தந்த நேரத்துக்கு அர்க்கியம் விட்டு காயத்ரி பண்ண வேண்டிய காலம் தாண்டது, சூரியன் அஸ்தமானம் ஆகாமல் இருக்கான். அப்புறம் இந்த ரிஷிகள்லாம் இந்திரன்கிட்ட பேசுகிறான், இங்கிருந்து இந்திரலோகத்தில் பேசுகிற அளவுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் அந்த காலத்தில் இருக்கு. சூரியன் தன்னை மறந்துருக்கான், அவனை திருத்து அப்படி. சூரியன்ட்ட போய் கேட்டால் அவன் சொல்கிறான், அம்பாள் விளையாடிட்டு இருக்கா, நான் இப்போ அஸ்தமனம் மாறதாவது, அவளுக்கு வெளிச்சம் வேண்டாமா. அப்புறம் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சூரியன் இந்திரன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி காலமானது மாறுறது. பகல் பொழுது 6 மணிக்கு அஸ்தமனம் ஆக வேண்டியது 7 மணி 8 மணின்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் அதை உணர்த்தி அஸ்தமனம் ஆறவுறது லேட்டாகிடுது அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு தோஷம் வந்துடுது. அந்த சூரியன் அந்த தோஷ அந்த காலத்துப்படி உதயமாகணும், காலத்துப்படி அஸ்தமனமாகணும் அப்படிங்கிற அந்த கட்டளையை மீறினதுனால சூரியனுக்கு ஏற்பட்ட தோஷம் போகிறதுக்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ண ஸ்தலம். அந்த தோஷம் போகிறதுக்காக பரமேஸ்வரனை தன் கையால் பூஜை பண்ண ஸ்தலம் பாஸ்கர க்ஷேத்திரம். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற பசுபதீஸ்வரன் ரொம்ப பழமையான சுவாமி, திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்லாம் தேவாரம் பாடின சுவாமி, ரொம்ப பழமையான கோவில். அங்கே இருக்கிற பூஜை பண்ணுற குருக்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு காட்சி கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள்லாம் துர்கா சன்னதிக்கு போனால் ஏதோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு அபிஷேகம் நடக்கும், மற்ற நாள்லாம் அந்த விக்கிரகத்துக்கு ரொம்ப அபிஷேகம்லாம் நடக்காது.
விசேஷ தினங்களில் மட்டும்தான் நடக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய், தை வெள்ளி, இதிலெல்லாம் தான் துர்கா பரமேஸ்வரிக்கு அபிஷேகம் நடக்கும். ஆனால் அபிஷேகம் ஆகாத தினங்களில் பார்க்குறார், அம்பாளுடைய ரெண்டு கண்ணுக்கு பக்கமும் ஓரமும் ஜலம் நின்று, கண்ணீர் துளிகள் கண்ணில், அம்பாள் கண்ணில் இருக்கு. அம்பாள் கண்ணீர் விடுறாளா? தொடச்சி பார்த்தார், மறுபடியும் ஜலம். அங்கே ஜலம் ஏதாவது ஊறுதான் பார்க்குறார், அதுவும் ஊரில். அங்கே இருக்கிற பக்தாளுக்கும் அது தெரிஞ்சு போச்சு, வேறு ஏதாவது தொடச்சி தொடச்சி விடுறாளன்னு போனால் அம்மா அம்மாள் கண்ணிலேருந்து ஜலம் வருது, இது ஏதோ அபசகுனம்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறான், ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்னன்னு தெரியல. பக்தாளுக்கும் அது தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் பயப்படுறா. குருக்கள் சொல்கிறார், பயப்பட வேண்டாம் அம்பாள், பக்தாளுக்கு எதுவும் ஒரு துக்கமும் வரவிட மாட்டான், அம்பாள் துணை இருப்பாள், பயப்பட வேண்டாம். எல்லாருடைய பயத்தையும் போகிறதுக்காக வந்த மகிஷாசுரமர்த்தினி அவள் பயமுறுத்துவாளா என்ன அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறார், ஒரு பால குழந்தை அவளை அவள் சன்னதியில் உட்கார வச்சு சௌபாகிய பொருள்கள் என்னென்னா வஸ்திரம், வளையல், குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, பழங்கள், பூ எல்லாம் வச்சு ஒரு தாட்டில் வச்சு தாம்பாளத்தில் வச்சு அதை குழந்தைக்கு கொடுத்து, இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா வங்காளத்தில் பூஜை நடக்கிற மாதிரி அவர் ஒரு பால பூஜை பண்ணியிருக்கார். பால பூஜை பண்ணி நவாட்சர மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுற அம்பாள் சன்னதியில், இத்தனை ஒரு 100, 150, 200, 1000 உச்சாரணம் பண்ணி அந்த குழந்தைகள்கிட்ட, அம்மா உன் கண்ணுலேருந்து ஜலம் வர்றது என்ன காரணம்னு இவர் கேட்க அந்த குழந்தைக்கு ஒரு ஆவேசம் வந்துருக்கு, பால குழந்தை. அந்த குழந்தை என்ன சொல்கிறது அப்படின்னா, பச்சை வஸ்திரம் உடுத்த ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை சொல்கிறது, என்னுடைய சுமையை குறைன்னு அந்த குழந்தை சொல்லிட்டு போகிறது, அந்த காட்சி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த குழந்தை சொல்கிறது, அவளுக்கு ஒரு ஆவேசம் வந்து அந்த ட்ரான்ஸ், அந்த ஸ்டேட் ஆஃப் ட்ரான்ஸில் அந்த குழந்தைக்கு தெரிகிற அந்த காட்சி என்ன அப்படின்னா, பச்சை உடை அணிந்த ஒரு பெண் குழந்தை என்கிட்ட வந்து சொல்கிறது என்னுடைய சுமையை குறைக்கணும். ரொம்ப அவளுக்கு சுமையாக என்ன ஆகிடுச்சு, அந்த பக்தாலாம் என்ன சுமையாக ஆகிட்டோமா? மகிஷாசுரமர்த்தினியான இந்த துர்காம்பிகை இப்படி சொல்கிறாளே அப்படின்னு ஆபால் அபிஷேக ஆராதனைகள்லாம் எல்லாம் பண்ணுறார். ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் பண்ணி, ஹோமம் பண்ணி, துர்கா சூக்தம் ஹோமங்கள்லாம் பண்ணி, ஆனால் ஒன்றா அம்பாள் கொஞ்சம் சாந்தியானா, கண்ணில் இருந்து வர்ற ஜலமானது நின்றுது, அம்பாள் ஏதோ பிரீத்தி ஆகிட்டா, ஏதோ குறை இருந்திருக்கு போல இருக்கு, மந்திர ரூபமாக அந்த குறையை நீக்கியாச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற போது மறுபடியும் கண்ணில் ஜலம். இந்த குழந்தை சொன்னது மட்டும் இருக்கு, என் சுமைய தீரு. என்ன இவருக்கு பெரிய குழப்பம், ஜெகதீசர் சிவாச்சாரியார் இது நடந்தது 1987 பெரியவா இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கா, அம்பாள் உபாசகரான இவர் பெரியவாள்கிட்ட போய் இதை விண்ணப்பிப்போம், இப்படி ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டுடுது, இந்த அம்பாளே இப்படி வந்து சொல்கிறதுனால ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், இந்த ஊரில் எல்லாம் ரொம்ப பக்தியோடு பிரார்த்தனை பண்ணுற ஜனங்கள் அத்தனை பேர், அவளுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, பெரியவாளுடைய உத்தரவு என்னன்னு கேட்போம்னு சொல்லி நேராக போயிட்டான். நடந்தது எல்லாம் கேட்டுட்டு பெரியவா கேட்டுட்டு ஒரு கேன் நிறையா கங்கா ஜலம் கொண்டு வந்துட்டு இவர் கையில் கொடுக்க சொன்னாரான் பாரிஷாதாளர், கொடுத்து இந்த கங்காஜலத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கலசத்தில் வச்சு 100,000 ஆவர்த்தி நவாட்சரி பண்ணி இந்த நவாட்சரி உரு ஏற்றின அந்த கங்காஜலத்தினால் அவளுக்கு அபிஷேகம் பண்ணு பண்ணிட்டு வாங்க போட்டோம். இங்கே மடத்துலேருந்து எடுத்துகிட்டு போன கங்காஜலத்தை வச்சு 100,000 ஆவர்த்தி 4 மாதம் பண்ணுறான். 4 மாச காலம் ஆச்சு 100,000 ஆவர்த்தி முடியறதுக்கு. இந்த 100,000 ஆவர்த்தியை முடிச்சுட்டு அபிஷேகம் பண்ணி விசேஷமாக ஹோமங்கள்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை எடுத்துட்டார்.
எடுத்துட்டு போய் பெரியவாழ்கிட்ட கொடுத்து, அம்பாள் இப்படி சுமையன்னு சொல்கிறா, சுமையக்குறைன்னு சொல்கிறா, கண்ணிலையோ அந்த ஜலம் வர்றது வந்துன்னு இருக்கு, அம்பாள் கண்ணீர் விடுறது மாதிரி அந்த ஒரு நிலைமை இன்னும் தொடர்ந்துன்னு இருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ண. பெரியவா கொஞ்ச நேரம் இப்படி தியானத்தில் இருந்துட்டு மறுபடியும் போயிட்டு அம்பாளுடைய கிரீடத்தில் மண்டபம் இடிக்கிறதான் பாரு, அதை பாரு முதல்ல. சுமை என்ன, சுமை அப்படி சுமையை குறையன்னு சொன்னது அந்த அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டா அம்பாள். பெரியவாளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்த அம்பாள் சொல்லிட்டா என் தலையில இந்த மண்டபம் இடிக்குது, தலையில மண்டபம் இடிக்கிறதா, இத்தனை நாள் பூஜை பண்றேனே எதுவும் எனக்கு தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ஊருக்கு போறாரு. போக வர பந்தனர் கும்பகோணத்திலேருந்து காஞ்சிபுரம் வர்றதும் காஞ்சிபுரத்துலேருந்து கும்பகோணம் வர்றதுமா போயிட்டு வர. இந்த காலத்துக்கு கோயிலுக்கு வர்றவா 1 ரூபாய்க்கு மேலே போட மாட்டான். இந்த 1 ரூபாங்கிறது 1987 ஒரு பெரிய பணம், ரொம்ப பெருசாக பூஜை பண்ணுறவாளே ஒரு 5 ரூபா தான் போடுவான். கல்யாணத்துக்கெல்லாம் ஓதி விடுறவாள்லாம் அன்றைக்கி 5 ரூபா ஓதி விடுறது, 10 ரூபா ஓதி விடுறதே பெரிய விஷயம். ஆனால் எல்லாருடைய வருமானமும் ஒரு கட்டுக்குள்ளே இருந்த காலம். இவர் சிவாச்சாரியார் மறுபடியும் ஊருக்கு வந்து இவன் மேலே தலையில் சிரசில் இடிக்கிறதாவது அப்படின்னு ஒரு நூலை வச்சு இந்த கிரீடத்துக்கு இந்த பக்கம் வழியாக எடுத்து அந்த பக்கம் வழியாக வரணும் அப்படின்னா ஒன்றும் இடிக்கலேன்னு அர்த்தம். பார்த்தா அந்த நூலு கூட இந்த பக்கம் வரலையா, அப்படி அந்த சிரசில் அந்த கிரீடத்தில் அழகான அம்பாள். இடது பக்கம் கட்டுஹஸ்தம், வலது பக்கம் அபயஹஸ்தம், சங்கு சக்கரம் தாங்கின விஷ்ணு துர்க்கையாக மகிஷன் மேலே காலை வச்சுட்டு நின்றுருக்கிற அற்புதமான துர்கா பரமேஸ்வரி, ரெண்டு பக்கம் துவாரபாலகிகளோடு இருக்கிற துர்கா பரமேஸ்வரி. நீங்கள் துவாரபாலகியோட துர்கா பரமேஸ்வரி எல்லா கோவிலையும் பார்க்க மாட்டேன், ஆனால் பந்தநல்லூரில் துவாரபாலகிகளோடு இருக்கும். பெரியவா என்ன சொன்னாலும் அது ருஜுவாக எடுத்து மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறேன். ஆமாம் அப்படி ஆகிடுது. பெரியவா சொல்கிறா அம்பாளை அந்த பீடத்துலேருந்து எடுத்து இந்த மண்டபத்தை எதுனால் ஆகிருக்கும் அப்படின்னா, ரொம்ப காலம் பழமையான ஆலயம், இந்த நிலைகள்லாம் கொஞ்சம் தளர்ந்து அது இறங்கியிருக்கு, கலாகர்ஷணம் ஆகி மந்திரரூபமாக பிரதிஷ்ட பண்ண சிலாரூபமான மூர்த்திக்குள்ள சக்தி இருக்கா இல்லையான்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளாம். இந்த கோவிலில் மந்திர ரூபமாக பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்திகள் சத்தியம் உயிரோடு இருக்கு, நல்ல பாவத்தோடு இருக்கிற பகவான், அதாவது பக்தன் அங்கே போனவன்னா பகவான் அதுக்குள்ளேருந்து ஆவிர் பவிக்கிறார். முரளிதர குறிச்சு சொல்கிறார், நல்ல பக்தியோட ஒருத்தன் அந்த சன்னதிக்குள்ளே வந்தான்னா பகவான் சந்தோஷப்பட்டு 1000 கலைகளோடு அந்த விக்கிரகத்துக்குள்ளே அப்படி வெளியில் வரார். கோவிலை இடிக்கிறேன், அங்கே இருக்கிற சுவாமியெல்லாம் தூக்கி போடுறேன்னு ஒருத்தன் வந்து வர்ற அப்படி மனசில் எடுத்துகிட்டு ஒருத்தன் வந்தான்னா அங்கிருந்து கிளம்பிடுறார். அவன் வந்து டச் பண்ணுற போது அந்த விக்கிரகத்தில் சுவாமி இல்லை, வெறும் கல் தான். ஆனால் ஒரு பக்தனோ ஒரு பக்தையோ வந்து அந்த சன்னதியில் வந்து நின்று பக்தி பண்ணுற நேரத்தில் அந்த திருமேனி அப்படின்னு சொல்லப்படுற அந்த அதுக்குள்ள சைதன்யம் 1000 மடங்கு. இவன் என்ன பாட போகிறான், இவன் என்ன ஸ்லோகம் சொல்கிறான்னு காதால் கேட்குறார். திருமுறைகள்லாம் ஞானசம்பந்தர் சொல்கிறார், பக்தர்கள் பாடுறத கேட்டு உகந்து அனுகிரகம் பண்ணுற பரமேஸ்வரன்னா நீங்கள். நாம சங்கீர்த்தன பிரீதா அப்படின்னு அம்பாளுக்கு பேர். யார் பாடுறாலும் அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப பிரியமாக கேட்டு உகந்து கேட்கிறவளான அம்பாள், நாத வடிவினள். பெரியவாழ்கிட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இடிக்கிறதே அப்படின்னு. அம்பாளை கொஞ்சம் நகர்த்தி அந்த மண்டபத்தை கொஞ்சம் குடைஞ்சி அந்த மண்டபம் அவள் சிரசில் படாத மாதிரி புனர் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு பிரசாதத்தோடு வாங்க.
துர்கா பரமேஸ்வரி அந்த குருக்கள்கிட்ட அப்படி ஒரு லீலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புனர்பிரதிஷ்டை பண்ணி அவர் சொன்னது போல் மண்டபத்தை ஒப்பிட்டு புனர்பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகமாகி பிரசாதத்தோட குருக்கள் போன உடனே பெரியவா சொல்லலாம், நீங்களாம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கீர்கள், அம்பாலே தன்னுடைய குறையை சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கா உங்கள்கிட்ட, நீங்க பண்ண இந்த பூஜையெல்லாம் உகர்ந்து ஏத்துட்டு இருக்கா, நீங்க செவ்வாய்க்கிழமை ஏத்தின அந்த தீபம், அங்கு சொல்லப்பட்ட லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திருசதி துதிப்பாடல்கள் எல்லாத்தையும் இருந்து கேட்டு அம்பாள் உங்க ஊர்ல இருக்கா அப்படிங்கிறது நிரூபணமாயிட்டு பிரசாத சந்தோஷமாயிட்டு 4-5 தடவை காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு போனேன். பஸ் ஃபேருக்கு என்ன ஆகும், ஏன்னா அந்த காலத்தில் குருக்களுடைய வருமானம்லாம் என்னன்னு தெரிஞ்சு அவளுக்கும் அனுகூலமாக செய்யணும்னு பெரியவாளுக்கு மடத்திலிருந்து ஏதாவது கொடுத்துருவாளோ அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் பெரியவா, ஏதோ பெரியவா அனுகிரகத்தினால உங்களை மறுபடியும் தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிதுன்னு அவர் நமஸ்காரம் பண்ணுற அது இருக்கட்டும் அப்படின்னு பக்கத்தில் குஜராத்திலேருந்து வந்த ஒரு பெரிய தனவந்தர் இருந்தாராம். கும்போணத்துலேருந்து இங்கே வரத்துக்கு 4 தடவை வந்துட்டு போகிறது என்ன செலவாகும் அப்படின்னாரா, ஒரு 300 ரூபா ஆகும் செலவு பெரியவா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பாரிஷத்தில் சொல்கிறார். இந்த சிவாச்சாரியாருக்கு ஒரு 300 ரூபா நீங்கள் கொடுப்பீடா அப்படின்னாரா அந்த தனவந்தர்கிட்ட. அந்த தனவந்தர் சந்தோஷப்பட்டுட்டு என்ன அழகோ பாக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் கையை விட்டு என்ன பணம் வந்ததோ அதை எல்லாம் பெரியவா சன்னதியில் அவள் சமூகத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணாராம். பெரியவா 300 ரூபா பணத்தை கொடுத்து உங்களுக்கு எந்த சிரமம் இல்லையே, இதெல்லாம் பெரிய பாக்கியம். அம்பாள் அங்கே அந்த குழந்தைகிட்ட என்னுடைய குறைன்னு தான் சொன்னான், உங்கள்கிட்ட குறையை நீக்கி வைக்கிறதுக்குள்ள மார்க்கத்தையும் உங்களுக்குள்ளேன்னு சொல்லிட்டேன். சாட்சாத் எந்த பந்தாடு நாயகியை நான் பூஜை பண்ணுறேனோ, எந்த துர்கா பரமேஸ்வரிக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருக்கேனோ அந்த துர்கா பரமேஸ்வரியாகவே நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் வேறு இல்லை, துர்கா பரமேஸ்வரி வேறு இல்லை அப்படின்னு பெரியவாள்கிட்ட விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரசாதத்தையும் வாங்கிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ண அந்த பஸ் ஃபேரையும் வாங்கிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக அதையும் வாங்கிட்டு அங்கிருந்து அந்த சிவாச்சாரியார் கிளம்பி பந்தங்கடூருக்கு போய் சேர்ந்தார். இது மேட்டூர் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. 87 அவ தான் கூட இருக்காங்க மேட்டூர் சுவாமிகள். மேட்டூர் ராஜுன்னு பேர், அவர் தான் கைகறி மண்டல பெரியவாள். அவர் சொன்னார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அம்பாள் பெரியவாக்குள்ளேருந்து பேசினா துர்கா பரமேஸ்வரி மகிஷாசுர மர்த்தினி. இதுபோல் எண்ணற்ற லீலைகள் எல்லாம் தன்னை பக்தியோடு உபாசிக்கிற பக்தாளோடு அப்படி நேராக பேசிகிட்டே இருக்கா அம்பாள். அதை உரிமையாக நினச்சிக்கிறா பக்தர்கள் எல்லாம். அம்பாள் சொல்லியிருக்கா அம்பாளுடைய அனுகிரகம், 1.5 ரூபா முடிச்சு வச்சுட்டு மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சுட்டு பெரிய சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் சாதனை பண்ணுறான் அம்பாள்கிட்ட இருக்கிற ஒரே அந்த நிஷ்டையான பக்தி மூலமாக. குலதெய்வம் எங்களுக்கு அம்பாள், ஒரு 1.5 ரூபா பணத்தை முடிச்சு வச்சுருவோம், 1.5 ரூபா பணம், 1.5 ரூபா தான் நீ பெரிய பணம், இந்த 1.5 ரூபா பணத்தை முடிச்சு வச்சு அம்மா நீ நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னா ஹிமாலயன் டாஸ்க் எல்லாம் நடந்துரு அப்படி பக்தர்களுக்குள்ளே இருந்து அவளுடைய அவளுடைய பக்திக்கு உகந்த அனுகிரகம் பண்ணுற அம்பாளை பற்றி நாளைக்கு சும்ப நிசும்ப வதம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கீ ஜெய்.